ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி நாங்கள் கோல் பாலபேசர வந்து யூனிட் ஒரு முக்கியமான டாபிக் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கலக்குளர்ச்சிகள் ஃபஸ்ட்டு பாளையம்னா என்ன பாளையக்காரர்னால் வந்து யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ பாளையம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாளையம் அப்படிங்கிறத மேலும் பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போலிக்கார் அப்படின்ட்டு வந்து அழைக்கிறாங்க பாளையக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கெட்டும் ஒரு குறுநில அரசு தான் வந்து என்னென்னா பாளையக்காரர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பேரரசு வந்து ஒன்று இருக்கும் அந்த பேரரசு கீழே தானே சிற்றரசு இருக்கும் இந்த சிற்றரசு வந்து வரி கெட்டி அதாவது கப்பம் கட்டியும் கப்பம் கட்டி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க மேலும் இந்த பாளையக்காரர் முறையை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வந்து கிருஷ்ண தேவராயர் அவரோடய ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடத்தையாக வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு ஆளுநரை வந்து நியமிப்பாங்க அந்த ஆளுநர் பதவிக்கான பேர் தான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நாயக் அதே மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து மதுரை பகுதியை வந்து விஜயநகர பேரரசு வந்து பிடிக்கும்போது ஆளுநராக விஸ்வநாத நாயக்கரை வந்து நியமிக்கிறார் நாயக் அப்படிங்கிறது வந்து அந்த ஆளுநர் பதவி ஸோ விஸ்வநாத நாயக்கரை வந்து மதுரையோட ஆளுநரை வந்து நியமிக்கிறார் ஓகேவா இப்போ இந்த ஆளுநரோட பொறுப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயநகர பேரரசுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது போரின் போது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த ஆளுநர் வந்து அவர் வந்து ஒரு படையை திரட்டிவிட்டு விஷ் விஜயநகர பேரரசுக்கு வந்து உதவ வேண்டும் அதுக்காண்டி தான் வந்து இவங்க ஒவ்வொரு இடமா பிடிச்சி ஒவ்வொரு ஆளுக்கு வந்து இன்சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க நீ இந்த இடத்த மதுரையை உள்ள இந்த இடத்தெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ போர் போது நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இவங்க கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அல்லது த தலவாய் அல்லது படைத்தளபதி அப்படிம்பாங்க அமைச்சர் அரியநாதரோட உதவியுடன் தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வருகிறார் ஓகே அந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக வந்து பிரிக்கிறார் ஓகேவா எழுபத்தி ரெண்டு பாளையமாக வந்து பிரிக்கிறார் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்த காக்கத்திய அரசன் பிரதாபர்தரன் தான் வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வருவார் ஓகேவா இப்போ இந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களா வந்து பிரிச்சுட்டாங்கல்ல இந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களும் உள்ள பாளையக்காரர் இருப்பார்ல அவரோட ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து கொடுத்துருவாங்க அந்த நிலப்பகுதியில் வந்து வரி வசூல் செய்து நிர்வாகம் செஞ்சு ஒரு க வ காசை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீரர்களை கொடுத்துருவாங்க ஓகேவா இந்த பாளையக்காரர்களுக்கு வந்து நிலத்தையும் கொடுத்துருவாங்க வீரர்களையும் கொடுத்துருவாங்க நிலத்தை வச்சு வரி வசூல் செஞ்சுக்கணும் அந்த வரி வசூலை செஞ்சு அந்த வீரர்களை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா இவங்கெல்லாம் இராணுவ வீரர்கள் தான் ஓகேவா இந்த வீரர்களை வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ இவருக்கு தேவைப்படுது இப்போ மதுரை விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து ஒரு தடவை வந்து உதவி தேவைப்படுகிறது நான் விஜயநகர கூட பேரரசுக்கு வந்து என்ட் ஹெல்ப் கேட்டிருக்காங்க நம்ம வந்து போய் சண்டை போடணும் அப்படிங்கும்போது இந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களும் வந்து அவர்கள் பாளையக்காரர்களும் வந்து அவர்களுடைய வீரர்களை வந்து கூப்பிட்டுட்டு போய் விஜயநகர பேரரசுக்காண்டி யாருடைய பிரதிநிதியாக மதுரை விஸ்வநாத நாயக்கர் அந்த ஆளுநரோட பிரதிநிதியாக வந்து போய் சண்டை போடணும் ஓகேவா இதுதான் வந்து ஃபார்மெட்டு ஸோ இதற்காண்டி தான் வந்து இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க புக்கில் வந்து இந்த வாரங்களுக்காகத்தையும் அரசன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க முப்பது அப்படிங்கிறது தவறானது ஏன்னா இவரை பார்த்து தான் வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார் ஓகேவா மேலும் எழுவத்தி ரெண்டு பாளையங்களை வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருப்பாங்க அவங்க எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களுக்கு கீழே ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வீரர்கள் வந்து இருப்பாங்க அந்த வீரர்களை வந்து மெயின்டைன் வந்து பண்ணும் ஓகேவா இவங்களோட ஒர்க் வந்து அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த நிலத்தை நிலத்தை வந்து நிர்வாகம் செய்து அதற்கு வழி வரி வசூல் வந்து செய்கிறது மேலும் ஒரு சில வச வழக்குகளுக்கு வந்து விசாரித்து தீர்ப்பு வந்து வழங்குவது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது வந்து இவங்களுடைய கடமையாக வந்து இருக்கிறது மேலும் இவங்களுக்கு வந்து ஏன் வரி வசூல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்ல அவங்க வந்து காவல் காக்கும் கடமை ஓகே அவங்க வந்து அந்த பகுதியை வந்து இருந்து காக்குறாங்கள்ல அதற்காண்டி அந்த காவல் காக்கும் கடமைக்காண்டி இவங்களுக்கு வந்து வரி வசூல் செய்யணும் இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே விடாமல் வந்து காப்பது வந்து யார் பாளையக்காரர்கள்லாம் ஸோ பாளையக்காரர்கள் அதற்காண்டி வந்து ஒரு வரி கேட்குறாங்க மேலும் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணது அதற்காண்டி வந்து ஒரு வரி கேட்குறாங்க அந்த வரியோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காவல் காக்கும் கடமையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படிக்காவல் அல்லது அரசு கவலுங்கிறாங்க அதற்காண்டி வரி வசூல் வந்து செய்கிறார்கள் ஓகேவா அந்த காவல் காக்கும் கடமை படிக்கவில்லை அரசு காண்டி இப்போ யாராவது சும்மா வந்து காவல் காப்பாங்களா அதற்குன்னு ஒரு வரி கொடுக்கணும்ல அதற்காண்டி வந்து வரி வசூல் வந்து செய்கிறார்கள் மேலும் இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா இப்போ இப்போ வந்து யார் விஸ்வநாத நாயக்கர் மதுரை விஸ்வநாத நாயக்கர் ஆளுநருக்கு வந்து உதவி தேவைப்பட்டாலும் இந்த பாளையக்காரர்களுக்கு போய் உதவி செய்வாங்க மேலும் விஜயநகர பேரரசு இருக்குல்ல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டு மதுரை மதுரை ஆளுநர் விஸ்வநாத நாயக்கர் போனாலும் அவங்களுக்கும் இவர் போய் ஹெல்ப் பண்ணது பண்ணுவார் போரின் போது அரசுக்கு வந்து உதவிட வேண்டும் இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் மேலும் வந்து இந்த வரி வசூல் செய்கிறாங்க இந்த வரி வசூல் செய்கிறதுல மூன்றில் ஒரு பங்கு வந்து மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்கு வந்து இராணுவ செலவிற்கும் மீதி இருக்கும்ல மீதி காசு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்கல அந்த தொள்ளாயிர வச்சா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ இப்போ தொள்ளாயிரரூபா இருக்குது தொள்ளாயிரரூபா இருக்குன்னா இல்லை முந்நூறுரூபா வந்து மதுரை விஸ்வநாதன் நாயக்கருக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா அவர் தானே இருந்தார் ராய்னால் அவர் பேர் சொல்கிறா மதுரை நாயக்கருக்கு வந்து ஒரு முந்நூறுவா கொடுத்துருவாங்க ஒரு முந்நூறுவா வந்து ராணுவ செலவுக்கு ஓகேவா இந்த பாளையக்காரர்களுக்கு கீழே வந்து ராணுவ வீரர்கள் இருப்பாங்களோ அவங்கள மெயின்டைன் பண்ணதுக்கு வந்து இந்த ஒரு முந்நூறுவா செலவு பண்ணிடுவாங்க மீதி உள்ள முந்நூறுவா வந்து அந்த பாளையக்காரருக்கான ஊதியமாக வந்து அவங்க எடுத்துருவாங்க மீதி வந்து அவங்களோட சொந்த செலவுக்கு வந்து வைத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு சேலரி மாதிரி வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா இவ்வளோதாங்க மேலும் இந்த பாளையங்கள் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்கல இந்த எழுவத்தி ரெண்டு பாளையத்தை வந்து கிழக்கு மேற்கு பாளையம் வந்து பிரிக்கிறார்கள் இது பிரித்து ஒரு பிரிக்கிறார்கள் அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையத்தில் முக்கியமானது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டியாபுரம் குளத்தூர் பாஞ்சாளங்குறிச்சி மேலும் மேற்கில் வந்து முக்கியமான பாளையங்கள் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நெற்கடும் சேவல் ஊத்துமலை தலைவன்கோட் தலைவன் கோட்டை கோட்டை நடுவன்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் வந்து முக்கியமான பாளையங்கள் இந்த பாளையங்கள் வந்து மேலும் இரநூறு ஆண்டுகள் வந்து இந்த பாளையக்காரர் முறை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து போய் கொண்டிருக்கிறது ஓகேவா இப்போ பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிட்டா விஜயநகர பேரரசில் இருந்து ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்க ஓகேவா அந்த ஆளுநர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை எழுவத்தி ரெண்டு சிறு சிறு பகுதியாக வந்து பிரிக்கிறார் பிரித்து அவர் வந்து எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்களை வந்து நியமனம் வந்து செய்கிறார் ஓகேவா அவர் அவர் கொடுக்கப்பட்ட பகுதியை எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்களை வச்சு அந்த அது அவரோட அவருக்கு இப்போ அவருக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க மதுரை அப்படிங்கிற ஒரு பகுதியை அந்த பகுதியை எழுவத்தி ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பாளையக்காரர் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு ஓகேவா ஏன்னா இந்த ஒரே ஆளை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஏரியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாதுல்ல அதற்காண்டி வந்து இப்படி வந்து பிரித்து வந்து பண்ணுறாங்க மேலும் இந்த ரெண்டு பாளையக்காரர்களும் வந்து இந்த ஆளுநருக்கு வந்து உதவி தேவைப்படும் போது மதுரை நாயக்கருக்கு உதவி தேவைப்படும் போது போரின் போது போய் உதவி வந்து செய்யணும் மேலும் அவருக்கு கப்பம் கட்டணும் இவங்களாம் சிற்றரசு அவர் வந்து இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் பெரிய அரசு ஸோ இவங்களாம் சிற்றரசு இவங்க வந்து கப்பம் கட்டி அவங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது செய்யணும் மேலும் இவர் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்து ஏதாவது உதவி அப்படின்ட்டு தேவைப்படும் போது இவர் வந்து இவங்களுடைய இந்த மொத்த டீமையும் கூட்டு போய் விஜயநகர பேரரசுக்கு வந்து உதவி வந்து செய்வார் இதுதான் வந்து இந்த பாளையக்காரர் முறையோட கான்செப்ட் ஓகேவா இப்போ இந்த இரநூறு ஆண்டுகள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து போய்கிட்டு இருக்குது எப்படி ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையில் வந்து பிரச்சனை வந்து எப்படி தோன்றுனுச்சி அதில் வந்து முதல்ல வந்து எடுத்தவர் வந்து புலித்தேவர் புலித்தேவர் வேலுநாச்சியார் கட்டபொம்மன் மருது சகுரிகள் தீரன் சின்னமலை ஓகேவா அடுத்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இதையெல்லாம் பற்றி நம்ம அடுத்த இரண்டாவது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிலாம் வரும் இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் அடுத்த இது கிளாஸ் வந்து அதுதான் ஓகே இதோட கண்டினியூஷனில் வந்து அது வந்து வரும் ஓகேவா அதில் வந்து பாது பார்ப்போம் வந்து பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் விஜயநகர பேரரசின் கீழே வந்து நாயக்கரு முறையை வந்து வச்சுருந்தாங்க இந்த நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்களை பிரித்து பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களை பிரிக்கிறாங்க அது வந்து கிழக்கு மேற்கு அப்படின்ட்டு ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க ஓகே இந்த பாளையங்களை வந்து ஆட்சி செய்பவர்கள் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் இவர்கள் வந்து வரி வசூல் வந்து செஞ்சுக்கிட்டு அந்த அவங்களுடைய இராணுவத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க மேலும் விஜயநகர பேரரசுக்கு ஏதாட்ட ஆபத்துனா அவங்களுக்காண்டி போய் போர் போடுவாங்க இல்லைன்னா நாயக்கர்களுக்கு ஏதாட்ட ஆபத்துனா இவங்களுடைய இராணுவ படையை கூட்டுட்டு போய் போர் போடுவாங்க இதுதான் வந்து இவங்களுடைய ஒர்க்காக இருந்துச்சு இதில் வந்து எப்போ வந்து இந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் வந்து கர்நாடக உடன்படிக்கையின்படி வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெறுகிறார்கள் அது வரைக்கும் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை வந்து வச்சிருந்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்களும் வச்சுருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி இந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெறுகிறார்கள் இங்கே தான் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகுது இதற்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே நம்ம போய் பார்ப்போம் என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே வந்து கர்நாடக போர் வந்து நடக்குது முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு ரெண்டாவது கர்நாடக போர் நாற்பத்தி ஒம்பது டு ஐம்பத்தி நாலு மூணாவது கர்நாடக போர் ஐம்பத்தாறு டு அறுபத்தி மூணு மூன்று கர்நாடக போர் நடக்குது ஓகே இந்த மூன்று கர்நாடக போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வந்து இந்த ஆர்காட் நவாப் அப்படிங்கிறது ஒரு பதவி ஓகேவா இந்த பதவிக்காண்டி அந்த ஆர்காடு நவாப்போட மகன் முகமது அலி மற்றும் அவருடைய மகமன் மருமகன் சந்தா சாஹிப் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே வந்து சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா இந்த ஆர்காடு நவாப் அப்படிங்கிறது பதவியை வந்து கர்நாடக நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்காடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு ஊரை வந்து தலைநகராக வந்து கொண்டு செயல்பட்டது தான் வந்து இந்த ஆற்காடு அந்த பதவிக்கு வந்து ஆற்காடு நவாப் அப்படின்ட்டு பேர் இதற்கு வந்து முகமது அலி மற்றும் சந்தா சாகிப் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பதவிக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஓகேவா இந்த மூன்று கர்நாடக போர் இருக்குல்ல இந்த மூன்று கர்நாடக போர் முடிகிறது பட்சத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முகமது அலி இருக்கார்ல இந்த ஆர்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்க அதனால் இவர் அடுத்த ஆர்காட்டு நவாப்பா வந்து மாறிடுவார் மேலும் இந்த முகமது அலி ஆர்காட்டு நவாப்பான முகமது அலியோட சகோதரர் தான் வந்து மாபூஸ் கான் ஓகேவா ஆர்காட்டு நவாப் முகமது அலி அப்படின்ட்டு புத்தகத்தில் வந்து எயித் ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க டென்த்துலேயும் சரி ப்ளஸ் ஒன்லேயும் சரி ஆர்காட்டு நவாப் முகமது அலின்ட்டு மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆர்காட்டு நவாப் ஆர்காட்டு நவாப் தான் கொடுத்துருப்பாங்க ஆர்காட்டு நவாப்போட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஸோ ஆர்காட்டு நவாப் முகமது அலி அவருடைய சகோதரர் பேர் வந்து மாப்புஸ்கான் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து மூன்றாவது கர்நாடக போரில் வந்து ஜெயித்ததுனால வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து இவங்க இவங்க டீம் வந்து பெற்றுருக்கு ஓகேவா இவங்க டீம் வந்து வாங்கிறது மேலும் இந்த மாபுஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையோட ஆளுநராக வந்து இருப்பார் ஓகேவா இங்கே வந்து சந்தா சாஹிப் இருக்கார்ல சந்தா சாஹிப்போட மூன்று முகவர்கள் வந்து இருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மியானா முடியமா நபிகான் இவங்க மூணு பேர் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் வந்து போலி தேவர் கூட வந்து நட்பாக வந்து இருப்பாங்க ஓகேவா இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகத்துக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டா இப்போ இதில் தான் இப்போ இவங்களுடைய பிரச்சனை வந்து என்னன்னா இந்த ஆர்காட்டு நவாப் வந்து இந்த கர்நாடக பொருள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள கிராமத்தெல்லாம் வந்து அடகு வச்சு நிறைய கடன் வாங்கியிருப்பார் அந்த கடனை வந்து திருப்பி கொடுப்பதற்காக வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து கிழக்கு இந்திய கம்பெனிகிட்ட வந்து கொடுத்துருவாங்க அந்த ஆர்காட்டின் அவாப் வந்திருக்கார்ல அவர் வந்து கர்நாடக பொருளை ஜெயிக்கிறதுக்காண்டி கடன் வந்து வாங்கி வச்சுருப்பார் அந்த கடனை அடைப்பதற்காக வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து கிழக்கு இந்திய கம்பெனிகிட்ட வந்து கொடுத்துருவார் அவ்வளோ காலமாக வந்து வரி வசூல் செய்யும் உரிமை வந்து பாளையக்காரர்களிட்ட இருந்துச்சு ஆனால் இந்த வரி வசூல் உரிமையை வந்து கிழக்கி இந்திய கம்பெனி கிட்ட வந்து கோவம் வருது ஓகேவா நாயக்கர்களுக்கு கீழே தான் வந்து பாளையக்காரர்கள் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து வரி வசூல் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் ஆங்கிலேயர்களோட கிழக்கிந்திய கம்பெனி கீழே வந்து வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வந்து தோன்றுகிறது ஓகேவா இப்படி தான் வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி வந்து உண்டாகியிருக்கும் ஓகேவா இது வந்து புக்கில் வந்து தெளிவாக போட்டிருக்க மாட்டோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் போட்டிருக்கோம் இதை கம்பெயின் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் ஹெட்டிங் பூலித்தேவரை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகே பூலித்தேவரை பற்றி இப்போ பார்க்குறது பட்சத்தில் பூலித்தேவரோட காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஏழு இந்த காலக்கட்டத்தில் வந்து அவர் ஆட்சி புரிகிறார் எங்கன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது கோட்டையை வச்சு ஆட்சி வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் மன்னர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பூலித்தேவர் தான் இவர் வந்து கிழக்குப்பாளையம் மேற்குப்பாளையம் அப்படின்ற ரெண்டு நெஞ்சில் மேற்குப்பாளையத்திற்கு தலைமையேற்றிருந்தவர் வந்து புலித்தேவர் கிழக்குப்பாளையத்திற்கு தலைமையிட்டிருந்தவர் வந்து வீரபாண்டிய கட்டபோமன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் மற்றும் மாப்புஸ்கான் இவங்க ரெண்டரும் வந்து ஒரு ஐநூறு ஐரோப்பியர் படை ஐநூ ஐநூறு ஐரோப்பியர்கள் மற்றும் இருநூறு சிப்பாய்களுடன் வந்து போகிறார்கள் இவங்க போகிறது பட்சத்தில் தான் வந்து மதுரையை வந்து ஈஸியாக வந்து கை கைப்பற்றிடுவார்கள் ஓகே மதுரையோட ஆளுநர் வந்து மாப்போஸ்கான்னு பார்த்தோமா ஸோ மதுரையை வந்து ஈஸியாக வந்து கைப்பற்றிடுவாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சில் அலெக்சாண்டர் ஹேரானும் மாபோஸ்கானும் அப்படியே படையெடுத்துகிட்டு போகிறாங்க ஐநூறு ஆயிரம் பேர் மட்டும் இரநூறு சப்படும் மதுரையை வந்து ஈஸியாக வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படியே வந்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க ஓகேவா அப்படியே அப்படி அவங்க திரும்பும்போது திருநெல்வேலிக்கு போகிறாங்க திருநெல்வேலிக்கு போகும்போது திருநெல்வேலிக்கு இவங்க பிளான் பண்ணி போக மாட்டாங்க அந்த சைடு அப்படி போகும்போது ஒரு தகவல் வரும் இவங்க மேலே நீங்கள் திருநெல்வேலியை தாக்குங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வரும் ஆனால் இவங்களனால வந்து பார்ப்பாங்க இப்போ பூலி திருநெல்வேலியில் வந்து யார் இருக்கார் நெருக்கட்டும் சேவை ஆட்சி செஞ்சுட்டு பூலித்தவர் இருக்கார் பூலித்தவருக்கு வந்து பாளையக்காரர்களோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த பீரங்கி படை வந்து பற்றாக்குறையாக இருக்குது அலெக்சாண்டர் ஹெரான்கிட்ட வந்து பீரங்கி படை வந்து பற்றாக்குறையாக இருக்குது மேலும் படை வீரர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை வந்து நிறைய இருப்பதனால வந்து இவரனால் வந்து உடனே போய் வந்து சண்டை போட முடியல ஓகேவா இவர்கிட்ட வந்து ரெண்டு டிராபேக் இருந்ததுனால ஹெரான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தாக்குதலை வந்து கைவிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஓகேவா உன்னால் வந்து ஒரு சின்ன பாளையத்தை வந்து முடியல அப்படின்ட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணி ஊருக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஓகேவா இவர் வந்து சஸ்பெ இவருக்கு முடியாத காரணம் வந்து பீரகம் படைப்பற்றாக்குறை மற்றும் படைவீரர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க முடியாத சூழ்நிலை மேலும் பாளையக்காரர்களோட ஆதரவு வந்து இவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால டக்குன்னு போகுதொழில போயெலாம் கைப்பற்ற முடியாது அப்படின்ட்டுனால அவர் வந்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து களக்காடு போர் ஓகேவா ஐம்பத்தி அஞ்சில் அந்த ஹெகரான் ஹெரான் வந்து வராரு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறில் வந்து களக்காட்டு போர் வந்து நடக்குது யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கும் மாபூஸ்கானுக்கும் வந்து நடக்குது மாபூஸ்கான் வந்து யார் ஆர்காட்டு நவாப்போட சகோதரர் அண்ணன் நினைக்கிறேன் ஓகேவா இவர் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பூலித்தேவர் வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குவார் இந்த கூட்டமைப்பில் வந்து சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு வந்து தர மாட்டாங்க மேலும் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி வந்து இணைய வந்து மறுத்துருவார்கள் ஆங்கிலேயர்களுக்கு வந்து புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு வந்து கொடுப்பார்கள் மீதி உள்ள பாளையக்காரர்கள் வந்து பூலித்தேவருக்கு வந்து ஆதரவு வந்து இருப்பாங்க ஓகேவா இது இப்போ ஆர்காட்டு நவாப்போட அண்ணன் தானே மாப்பூஸ்கான் நான் வந்து ஆயிரம் படை வீரர்கள் கூட கூட ஒரு அறநூறு வீரர்களை தாங்க நான் ஒன்று போய் தோக்கடிச்சிட்டு வரேன்ட்டு ஆற்காட்டு நவப்பு இவர்களோட அண்ணனாக இருக்கிற த ஈஸியாக வந்து வாங்கிக்கிட்டார் ஓகே கூட ஒரு அறநூறு வீரர்கள் வந்து வாங்கிட்டாரு இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து இதற்கு முன்னாடி வந்து சொன்னேன்னா இந்த இடம் அது எங்க இங்கே இருக்கா சந்தா சாகிப்பின் முகவர்கள் மியானா முனியமாம் நபிகான் இவங்கெல்லாம் வந்து பொலித்தவர்களுக்கு கூட நட்பு வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஆதரவு இவங்களுக்கு இந்த ஆங்கிலேய ஆதரவுக்கு வந்து எதிர்ப்பா எதிரில் இருந்தால் வந்து இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கூட வந்து ஒரு குட்டி ஒப்பந்தம் வந்து போட்டு வச்சிருப்பாரு மேலும் இவங்கெல்லாம் வந்து இந்த திருவாங்கு திருவந்தங்கூரு அரசு கூட வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ திருவந்தங்கூரு அரசுக்கிட்ட கிட்ட வந்து என்ன சொல்வார்னா கலக்காடு வந்து நான் உங்களுக்கு திரும்பி வந்து ஒப்படைச்சிருந்தேன் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூலித்தேவரின் கூட்டமைப்பில் வந்து சேர்த்துக்கொள்வார் ஓகே பூலித்தேவரோட கூட்டமைப்பில் வந்து திருவாங்கூரில் வந்து திருவாங்கூர் அரசை வந்து சேர்த்துக்கொடுவார் ஓகே பூலித்தேவரோட கூட்டமைப்பில் வந்து திருவாங்கூர் அரசை வந்து சேர்த்துக்கொடுவார் மேலும் இவர் வந்து ஹைதர் அலி மற்றும் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஆதரவு கேட்பார் அந்த காலக்கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்து ஆதரவு கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து மராத்திய போர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ மராத்திய போர்கள் வந்து அவங்க ரெண்டு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு ஆதரவு கிடைக்காது இவருக்கு வந்து இங்கே பாருங்களேன் இவருக்கு நிறைய ஆதரவு கிடைக்காது இவருக்கு வந்து பாளையக்காரர்கள் ஒரு சிலர் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருப்பாங்க இவரை கரெக்டாக காப்பாற்றினது வந்து யாரும் பார்த்திங்கன்னா திருவாங்கூரின் அரசு வந்து ரெண்டாயிரம் வீரர்களை வந்து கொடுத்துருவாங்க இவர்கிட்ட வந்து ஆயிரத்தி அறநூறு வீரர்கள் வந்து இருக்கிறாங்க இவர் வந்து ரெண்டாயிரம் வீரர்களோடு போய் களக்காட்டு போரில் வந்து வெற்றி வந்து பெறுவார் மாபுஸ்கானை வந்து தோற்கடிச்சிருவார் ஓகேவா இப்போ அப்போ கேள்வி எப்படி கேட்கலாம் கலக்கட்டுப் போரில் வெற்றி பெற்றவர் யார் பூலித்தேவர் மாபூஸ் கானை வந்து தோற்கடித்தார் இவர் வந்து வெற்றி வந்து பெறுகிறார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலகட்டம் இப்போ ஐம்பத்தி ஆறில் வந்து வெற்றி பெறுதாரா ஐம்பத்தாறு டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலக்கட்டம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்ருக்கு ஏன்னா திருவாங்கூர் அரசு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க மேலும் ஒரு சில பாலைக்காரர்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா கான் என்ற மருதநாயகம் என்ற யூசப் கான் மூணு பேருமே ஒரே ஆள் பேர் தான் ஓகேவா கான்சாஃபிக் சாகிப் அப்படிங்கிறது வந்து அவர் மதம் மாற்றுறதுக்கு முன்னாடி இருந்த பேர் யூசஃப் கான் அப்படிங்கிறது மதம் மாரணப்பிறகு இருந்த பேர் அவரோட இயற்பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் ஓகேவா இது அவர் மதம் மாற்றத்துக்கு முன்னே பின்னெலாம் கேட்க மாட்டாங்க இந்த மூணில் ஏதாட்டு ஒரு பேரை கொடுத்து கேள்வி கேட்பாங்க மூணு பேர் கொடுத்தாலும் ஒரே ஆள் தான் இந்த நம்ம வந்து யாரை வச்சுக்கலாம் நம்ம யூசப் கான்னு வச்சுக்கணும் புக்கில் வந்து யூசப் கான் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா நிறைய இடத்துல ஸோ யூஸப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையில் வந்து போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்குது ஓகேவா அறுபது டு அறுபத்தொன்னுல நடக்குது இந்த காலகட்டத்தில் போலித்தவருக்கு வந்து பாளையக்காரர்களோட ஆதரவு வந்து இல்லை மேலும் திருவாங்கூர் அரசோட ஆதரவும் வந்து அவருக்கு கிடைக்காம வந்து போயிட்டு அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் கூட வந்து இந்த திருவாங்கூர் அரசு வந்து ஜ சேர வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த போர் வந்து இரண்டு மாத கால போராக வந்து நடக்குது நெற்கட்டும் சேவையை வந்து யூசஃப் கான் வந்து கைப்பற்றுறாரு யூசப் கான் ஜெயிச்சிட்டாரு நெற்கட்டும் யூசஃப் கான் வந்து கைப்பற்றுறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்று மே பதினாறில் வந்து நெற்கட்டும் சேவல் வாசன நல்லூர் கோட்டை பனையூர் கோட்டை ஓகே நெற்கண்டும் உள்ள கோட்டை வாசுதேவன் நல்லூர்ல உள்ள கோட்டை பனையூரில் உள்ள கோட்டை இதெல்லாம் வந்து கான் வந்து கைப்பற்றுகிறார் இந்த கான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு அறுபத்தி நாலில் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நெற்கண்டும் செயலி தலைமையிடமாக கொண்டு அந்த காலகட்டத்தில் வந்து புலித்தவர் வந்து தலைமுறை ஆகி படை திரட்டலில் வந்து ஈடுபெறுகிறார் படை திரட்டு படை திரட்டல வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ பாளையக்காரர்கள் கூட வந்து ரகசிய பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டதாக வந்து யூசஃப்கானை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தூக்கில் இடுகிறார்கள் ஓகேவா இவங்களோட ஆள் தான் இவர் ஆனால் இவர் வந்து கூட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறது பாளையக்காரர்களை வந்து நமக்கு எதிராக திருப்பதுக்கு வந்து இந்த ஆள் பிளான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து தூக்குவதில் வந்து போடுறாங்க இந்த யூசப் கானை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அதை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம் யூசப் கான் வந்து ஹைதர் அலியை தோற்கடித்து சோள வந்து ஜெயிச்சிருக்காரு நெசவு தொழிலில் ஊக்குவித்திருக்காரு மதுரை கோவில் வழிபாட்டை நடத்த குறிப்பிட்ட தொகையை வந்து உதவித்தொகையாக வந்து வழங்கியிருக்காரு கோவில் நிலங்களை வந்து நில இருந்து மீட்டு கொடுத்துருக்காரு ஓகேவா ஸோ இப்படி இவர் நல்லதெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு இவர் இந்த பாளையகர்களுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவரை வந்து தூக்கில் வந்து போட்டாங்க அவர் தூக்கில் போட்டோன்னே திரும்பியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நெருக்கட்டும் சேவையை வந்து பூலித்தேவர் வந்து திரும்ப வந்து கைப்பற்றுகிறார் ஓகேவா ஆயிரத்தி ஏ அடுத்த ஒரு மூணு வருஷம் நல்ல போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கர்னல் கேம்பல் அப்படின்ட்டு ஒரு படை தளபதி வர்றார் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு மராத்திய போர்கள் நடந்துகிட்டு இருக்கும் கர்நாடக போர்கள் நடந்துகிட்ருக்கோம் நிறைய சண்டைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்ததுனால இவங்களோட முழு படை வந்து இவங்கள்ட கிடச்சிருக்காது ஆனால் இந்த டைமில் எல்லா போரும் முடிஞ்சுடுமா இந்த டைமில் வந்து இவங்கள்ட வந்து முழு படை வந்து இருக்கும் ஸோ இந்த முழு படைக்கு எதிராக வந்து போலித்தேவர் வந்து சண்டையிட போவார் அப்போ வந்து அவரால் முடியாது அவர் வந்து தலைமுறை ஆயிடுவார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பழைய புக்கில் வந்து போட்டிருப்பாங்க இந்த கண்டென்ட்டு நீங்கள் சங்கரன் கோயிலுக்கு போனால் கூட வந்து போட்டிருப்பாங்க ஒரு கருவறை ஒரு அந்த ஒரு கோவிலோட க இது இருக்கும்ல இந்த பிரகாரம் அது வழியாக வந்து சங்கரங்கோயிலுள்ள ஒரு கோவிலோட வழியாக வந்து தப்பித்து விட்டார் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுகிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து இவர் சங்கரன் உள்ள ஒரு கோவில் வழியை வந்து தப்பித்து சென்று விட்டார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது ஒரு சிலர் வந்து இவர் ஹைதர் அலி கூட வந்து போயிட்டு ஹைதர் அலி மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்களோடு சேர்ந்து இவருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது ஆனால் இவரோட கதை இதோட வந்து முடிஞ்சு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒண்டி வீரன் ஒண்டி வீரன்ட்டு ஒருத்தர் உண்டு அவர் எந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரின் ஒற்றை படைப்பிரிவுக்கு வந்து தலைமை தங்கினார் இது கேள்வி வந்து கேட்பாங்க ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவுக்கு ஒற்றன் படைப்பிரிவுக்கு தலைமை தேங்கினார் பூலித்தேவர் ஓகேவா பூலித்தேவரும் கட்டபொம்மன் பாயிண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவருக்கு ஒருவாரா கட்ட பொம்மனுக்கு ஒருவாரான்னு கன்ஃபியூஸ் வரும் குழம்புறாதீங்க ஸோ ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரின் ஒற்றன் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கினார் ஓகேவா இவ்வளோ தான் கட்டி பார்ப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சிக்ஸ்த் அண்ட் எயித் அண்ட் லெவன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவில் வந்து மூணையும் உள்ள கண்டென்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தையோட பேர் வந்து ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட மனைவி பேர் வந்து ஜக்கமல் அவரோட சகோதரர்கள் பேர் வந்து ரொம்ப முக்கியமானது ஊமத்துறை மற்றும் சவத்தையா பாஞ்சலங்குறிச்சியின் பாலைக்காரராக வந்து இவர் முப்பது வயசில் வந்து பதவியேற்கிறார் இவர் வந்து கிழக்கு பாளையத்தோட தலைமை வந்து வகிக்கிறார் நீங்கள் இப்போ மேற்குப்பாளையத்திற்கு வந்து தலைமை வகித்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா புலித்தேவர் பாளையத்துக்கு தலைமை வகித்தவர் வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம் இவர் வந்து கப்பம் கட்ட வந்து மறுக்கிறார் இதனால தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இடையில வந்து பிரச்சனை வந்து நடக்குது ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் இவங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து வீரபாண்டிய கட்டபொம்னு வந்து ரொம்ப நட்பாக தான் வந்து பழகிக்கிட்டு இருந்தார் மேலும் கட்டபொம்மன் வந்து குற்றமற்றவர் அவர் வந்து வரியை வந்து கரெக்டாக வந்து செலுத்திடுவார் அப்படின்ட்டு தான் ஜேம்ஸ் லண்டன் அண்டு காலின் ஜாக்சன் வந்து கூறியிருப்பாங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து வரி வசூல் பெறும் உரிமையை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த நவாப் உடன்படிக்கையின்படி பெற்றுச்சு இதற்கு பிறகு இதில் வந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் நவாப் உடன்படிக்கை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்பட்ட வரியில் வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து நவாப் மற்றும் அவர்களோட குடும்ப பராமரிப்பிற்கென ஒதுக்கப்பட வேண்டும் நம்ம பா ஆறாயிரரூபா வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஆயிரரூபா வந்து நவாப்பு மற்றும் நவாப்போட குடும்ப பராமரிப்புக்கு வந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்ட்டு கூறப்பட்டது இந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சியராக இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காலின் ஜாக்சன் துறை தான் வந்து ஆட்சியராக வந்து இருக்கிறார் எந்த உடன்படிக்கையின் படிலாம் வந்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு கர்நாடக போரின் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வந்து நவாப்புக்கிட்ட வந்து வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ காலங்களாக வந்து யாருக்கிட்ட வந்து வரி வசூல் செய்யும் உரிமை வந்துருச்சு பாளையக்காரர்கள்ட்ட ஓகேவா பாளையக்காரர்கள்ட்ட இருந்து அந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு நவாப்பை பொறுப்பாக போட்டு நீங்கள் வரி வசூல் செஞ்சு எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவது வந்து பாளையக்காரர்கள் மத்தியில் வந்து கடுமையான வந்து கோபத்தை வந்து உண்டாக்கிறது இதுதான் வந்து இந்த பா பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் வந்து சண்டை அடைவதற்கான முக்கிய காரணம் ஓகே இப்போ வந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் வந்து ராமநாதபுரம் கலெக்டர் வந்து காலின் ஜாக்சன் துறை வந்து வீரபாண்டிய கட்டமொபுனு வந்து இவ்வளோ நிலுவைத் தொகை செலுத்தணும் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கடிதத்தை வந்து எழுதுகிறார் அதில் வந்து எவ்வளோ நிலுவைத் தொகை செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் அவ்வளோ இது வந்து நிலுவைத் தொகை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகோடா அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசு தான் நான் நம்ம ஊர் காசு மாதிரி தான் அது வந்து விஜயநகர பேரரசில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் வந்து பகோடா அல்லது வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க பகோடா அல்லது வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க இது விஜயநகர பேரரசில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பண மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடா வந்து நிறுத்தணும் இந்த வராகன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்கள் ஓகேவா விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து தங்கநாயனத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அதோடய பேர் வந்து வராகன் அதற்கு மற்றொரு பேர் வந்து பகோடா மூவாயிரத்து முந்நூற்றி பத்து பகோடாக்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவர் கெட்ட மாட்டுக்கார் அதுக்காண்டி வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையத்து மலை வந்து நான் இராணுவத்தை வந்து அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு காலின் ஜாக்சன் துறை வந்து சொல்லுவார் அதற்கு மர மதராஸ் அரசாங்கம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸோ அதெல்லாம் வந்து தவறு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக இவர் திருநெல்வேலி போவார் கட்டபொம்மன் அடுத்து குற்றாலம் போவார் ஸ்ரீவில்லிபுத்தூர் போவார் மதுரை போவார் இந்த நான்கு இடத்துலையும் வந்து கலெக்டர் காலின் ஜாக்சன் துறையை வந்து கட்டபொம்மன்னால் வந்து மீட் பண்ண முடியாது அவர் வந்து அப்படியே வந்து பெய்கிட்டே இருப்பார் அப்போ தான் வந்து கடைசியாக வந்து ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாஸ் அரண்மனையில் வந்து கட்டபொம்மன் வந்து காலின் ஜாக்சன் துறை கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் எப்போ அந்த வருஷ டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போது வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து கட்டபொம்மனும் சிவசுப்ரமணியனும் வந்து உள்ளே போயிருப்பாங்க ஊமைத்துறை மற்றும் ஒரு சில வீரர்கள் வந்து வெளியே இருப்பாங்க இவங்க வந்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவர் காலின் ஜாக்சன் துறை வந்து கூப்பிடவே மாட்டார் அதற்கு பிறகு வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பார் அந்த பேச்சுவார்த்தையும் வந்து கை கலப்பில் வந்து முடிஞ்சிடும் ரெண்டு பேர் கடையில் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து சண்டை வந்துடும் அடுத்தது சண்டை வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து நீ என் கூட வயலுக்கு வந்தாயா எங்கள் குளத்து பெண்களுக்கு மஞ்சள் அறுத்தாயா அப்படின்ற ஒரு டைலாக் வரும்போல அந்த டைலாக் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உனக்குலாம் வந்து கப்பம் கட்ட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ வந்து இவரை என்ன செய்வார் அந்த காலின் ஜாக்சன் துறை என்ன சொல்வார்ன்னா ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ கட்டபொம்மன் மற்றும் சிவசுப்ரமணியன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கைது செய்யும்போது ஒரு குட்டி சண்டை நடக்கும் அந்த சண்டையை நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஊமைத்துறை வந்து வெளியே தானே இருக்காரு ஊமைத்துறை வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உள்ள டக்குன்னு வந்து உள்ளே போவார் உள்ள டக்குன்னு உள்ளே போனோடனே சிவசுப்பிரமணியன் மற்றும் கட்டபொம்மனை வந்து கைது செய்ய வந்து முயற்சி செய்கிறாங்க அப்போ வந்து ஊமி வெளியே இருந்த ஊமித்துறை வந்து உள்ள போகிறாரு ஊமித்துறை உள்ளே போறோன்னே கட்டபொம்மன் மற்றும் ஊமித்துறை இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர் தான் வந்து இந்த லெப்டினன்ட் கிளார்க் ஓகேவா வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த இந்த லெப்டினன்ட் கிளார்க்கை வந்து கொலை செஞ்சுருவாங்க தப்பிக்கும் போது இவர் வந்து தடுப்பார் அப்போ இவரை வந்து கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையாயிரும் சிவசுப்பிரமணியன் வந்து கைது செஞ்சுருவாங்க கட்டபொம்மன் பொம்மன் ஊமித்துறை தப்பிச்சிருவாங்க லெப்டினன்ட் கிளார்க்கு கொண்டுருவாங்க சிவசுப்பிரமணியன் வந்து கைது வந்து செஞ்சுருவாங்க ஓகேவா இப்போ வந்து மதராசு அரசாங்கத்துக்கிட்ட வந்து கட்டபொம்மன் போய் வந்து புகார் சொல்கிறாரு எங்கே நான் ஒன்றுமே பண்ணலை நான் வந்து வரியை வந்து கெட்ட மாட்டேன்னு சொல்ல மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா இருக்குல்ல அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாவை வந்து நான் கெட்ட மாட்டேன்னு சொல்ல உடனே கெட்ட முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்காண்டி நான் அவங்களுக்கு மீட் பண்ண போனால் அவங்க என்னுடைய மீட்டிங்கை வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை மூணு மணி நேரம் நிற்க வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களை கைது செய்ய முயற்சித்தாங்க அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஒரு சண்டே ஆகிட்டு அந்த தான் வந்து லெப்டினன்ட் கிளார்க் இறந்துட்டாங்க இதுக்காண்டி வந்து எங்களுடைய அமைச்சர் சிவசுப்ரமணியத்தை வந்து கைது செஞ்சு வச்சுக்கிட்டாங்க எல்லா தவறுகளையும் வந்து அவங்க மேலே தான் நாங்கள் வந்து ஒரு தவறுகளும் வந்து செய்யலை அப்படின்ட்டு கட்டபொம்மன் வந்து அவருடைய புகாரை வந்து மதரசு அரசாங்கத்தோட ஒரு குழு உண்டு ஓகேவா அந்த குழுவில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஆரம் காசா மேயர் இவங்க மூணு பேருக்கிட்டே வந்து அவர் வந்து எடுத்து வரைச்சு சொல்லுவார் அப்படி சொன்ன பிறகு என்ன ஆகும்னா இந்த விசாரணைக்கு பிறகு காலின் ஜாக்சன் துறையை வந்து பணி நீக்கம் வந்து செய்தும் சு சிவசுப்பிரமணியனை விடுதலை செய்தும் எஸ்ஆர் லூயிங்டன் அப்படின்ட்டு புதிய கலெக்டர் ஓகேவா பழைய கலெக்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க காலின் ஜாக்சன் துறையை நீக்கிட்டு எஸ்ஆர் லூசிங்டனை புது கலெக்டராக நிர்ணயிக்கிறாங்க சிவசுப்பிரமணியத்தை வந்து விடுதலை வந்து செய்கிறாங்க இதை வந்து செய்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியும் ஓகே மூவாயிரத்தி முந்நூறு பத்து பக்கோடா வந்து கெட்டணும் அதுக்கு வந்து அவர் கடினம் எழுத்துனாரு இவர் திரும்பி போய் பார்த்தார் கைது செய்ய பார்த்தாங்க அப்போ ஒரு குளவுலேருந்துட்டு அவர் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் வந்து இனிமே தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்கு பிறகு இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாவில் வந்து ஆயிரத்தி எண்பது பக்கோடாவை தவிர மீதியே வந்து கட்டினார் ஓகேவா மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பக்கத்தில் இல்லை ஆயிரத்தி எண்பது மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மீதியை வந்து கட்டிடுவார் அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இங்கேயோடு முடிஞ்சு அப்படின்னு தோணும் ஆனால் இந்த பிரச்சனைய வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக பார்க்குறாங்க என்னென்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ட்டு ஒன்று வந்து உருவாக்குறாங்க தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாளையக்காரர்கள் இருப்பாங்க இப்போ திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி பாளையக்காரர்கள் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் பாளையக்காரர்கள் கோயம்புத்தூரில் கோவை பாளையக்காரர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாளையக்காரர்களாக இருப்பாங்க அந்த எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்றிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ட்டு ஒன்றை வந்து உருவாக்குறாங்க அதை வந்து உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் அப்படிங்கிறதவர் வந்து உருவாக்குறார் மருது பாண்டியர் வந்து யாருன்னா மருது சகோதரர்கள் கிடையாது மருது பாண்டியர் அப்படிங்கிறது மருது சகோதரர்களில் உள்ள சின்ன மருது மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரும் சேர்த்து தான் மருது சகோதரர்கள் மருது பாண்டியர் அப்படின்னா வந்து சின்ன மருது தான் வந்து மருது பாண்டியர் அப்படின்ட்டு அழைப்பார்கள் ஓகேவா இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் இவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் மருது பாண்டியர் வந்து இருக்கிறாரு மேலும் யாதுல் நாயக்கர் இவங்க மூணு பேர் வந்து இருக்கிறாங்க இந்த தென்னிந்திய கூட்டமைப்பிற்குல இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து இணையணும்னு ஆசை கட்டபொம்மன் வந்து இணைய வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு அப்போ வந்து மருது சகர்களும் கட்டபொம்மனும் வந்து நம்ம ஒரு நாள் மீட் பண்ணிவிட்டு இதை பற்றி வந்து பேசுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் கட்டபொம்மனும் மருது சகர்களும் வந்து அவங்களோட மீட்டிங்கை வந்து சந்திப்பை வந்து இல்லை எஸ்ஆர் லூயிஸ் லூசிங்டன் வந்து தவிர்க்கிறார் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்கவே கூடாது அப்படின்ட்டு இவர் வந்து இவரினால் வந்து தவிர்க்கப்படுகிறது மறுசகர்கள் கட்டபொம்மன் வந்து இனி அவரோட ரெண்டு மீட்டிங்கை வந்து சந்திப்பை வந்து எஸ்ஆர் லூசிங்டன் வந்து தவிர்க்கிறார் ஓகேவா இவங்க ரெண்டு ரெண்டோரை சந்திச்சவரே கூடாது அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட நோக்கம் வந்து என்னென்னா எல்லா பாளையக்காரர்களும் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து இணையணும் அப்படின்ட்டு நிறைய பாளையக்காரர்கள் இணைஞ்சிருவாங்க ஆனால் இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் இருக்காங்களா இவங்க மட்டும் வந்து இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து இணைய வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணையத்தவங்க எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரானவர்கள் ஆனால் இந்த சிவகிரி பாளையம் வந்து ஏன் இணைய மறிப்பதற்கு காரணம் வந்து சிவகிரி பாளையம் வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு அது வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாளையம் தான் வந்து இந்த பாளையம் ஸோ இவங்க வந்து ஐயோ இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு கூட வந்து இணைய மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் வந்து மருது பாண்டியர் வந்து திருச்சிராப்பள்ளி அறைக்கே வந்து தயாரிப்பு செய்து வெளியிடுகிறார் அதுதான் வந்து முதல் சுதந்திர பிரகடனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுறார் எல்லா பாளையக்காரர்களுக்கும் வந்து ஒரு உற்சாகம் வரணும் அந்த சுதந்திர பிரகடனத்தை பார்த்து ஓகே நம்ம வந்து ஆங்கிலேயர்களை தோற்கடித்து நம்ம வெற்றி பெற போகணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு உற்சாகம் வரணுங்கிறதுக்காண்டி அவர் வந்து அந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுவார் ஓகேவா இதில் வந்து சிவகிரி பாளையம் மட்டும் இணைய வந்து மாட்டாங்க சிவகிரி பாளையம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இந்த பாளையர்களுக்கும் இடையில் வந்து சண்டை போது அந்த சிவகிரி பாளையம் வந்து நம்ம கூட இருந்துச்சுன்னா சிவகிரி கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது ஓகேவா அந்த சிவகிரி கோட்டை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் வந்து ஒரு சண்டையில் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் இப்போ கிழக்குந்தி கம்பெனிக்கும் நமக்கு பாளையக்காரர்களுக்கும் சண்டை நடக்குதுன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அந்த சிவகிரி கோட்டையை இந்த அடிவாரம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் இணைய சொல்லுவாங்க இவங்க இணைய மாட்டாங்க அப்போ வந்து கட்ட என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படையை வந்து சிவகிரி பாளையத்தை நோக்கி அனுப்புவார் சரி நீ இணைய மாட்டேன்ல உன் பாளையத்தை வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு கட்டபொம்மன் வந்து அவருடைய படையை வந்து அனுப்புவார் இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா ஓகே இப்போ இதில் வந்து என்ன ஒரு இதுனா சிவகிரி பாளையம் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டக்கூடியது அப்போது கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்னென்னா டேரெக்டாக வருது ஒன் ஏன் மேலேயே கையை வைக்கிறேன் அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து கை வருது ஸோ சிவகிரிப்பாளையம் விசஸ் கட்டபொம்மன் அப்படின்ட்டு இருந்தது வந்து எப்படி ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி விசஸ் கட்டபொம்மன் அப்படின்ட்டு மாறிட்டு அப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து வெள்ளி சிலி பிரபு வந்து திருச்சி தஞ்சை மதுரையில் உள்ள படைகளை வந்து திருநெல்வேலிக்கு வந்து ரகசியம் வந்து அனுப்ப சொல்கிறாரு அதை வந்து யாருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா மேஜர் பானர்மன் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் வந்து அனுப்ப சொல்கிறாரு மேலும் வந்து அவங்களுக்கு ஒரு தூதுவர் இருப்பார் அந்த தூதுவர் வந்து யாருன்னா ராமலிங்கனார் இந்த ராமலிங்கனர் அப்படிங்கிற தூதுவர் மூலிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டபொம்மனோட பொம்மனோட அந்த இடம்லாம் எப்படி இருக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிறத ஒரு உழவு பார்க்குறது வேலைக்கு அனுப்புவாங்க இந்த ஆளு இந்த ராமலிங்கனாரும் வந்து உழவு பார்த்துட்டு வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவார் மேலும் கட்ட வந்து சரணடியை சொல்லி எச்சரிக்கை வந்து விடுப்பாங்க கட்டபொம்மனை வந்து சரணடியை சொல்லி எச்சரிக்கை விடுப்பாங்க ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கண்டுகிட மாட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் அஞ்சில் வந்து கோட்டை கட்டபொம்மன் கோட்டையை வந்து சுற்றி வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து முற்றுகையை வந்து விட்டுட்டு ஓகேவா அப்போ வந்து கட்டபொம்மன் பொம்மனை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து நம்ம உயிர் முக்கியம் நம்ம வந்து தப்பிச்சு போயிட்டோன்னா பிறவாட்டி வந்து கோட்டையை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டு பரவாட்டி வந்து கோட்டையை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்ட்டு தப்பிப்பேனார் கட்டபொம்னு மற்றும் ஊமைத்துறை வந்து கப்பி தப்பிச்சு போயிடுவாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பீரங்கி குண்டு பீரங்கியை வச்சுக்கிட்டு அந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்ட கோட்டையை வந்து தரமட்டம் வந்து ஆக்கிடுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் பத்தம் பதிமூணில் வந்து கல்லற்பெட்டி மோதல் வந்து நடைபெறுது ஓகேவா இந்த கல்லர் மோதலில் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுகிறார் மேலும் அவர் வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போனார்ல தப்பிச்சு போன கட்டபொம்மன் வந்து கலப்பூர் காடுகளில் வந்து தலைமறைவாக இருப்பார் இந்த கலப்பூர் காடுகள்ங்கிறது புதுக்கோட்டையில் உள்ளது இந்த புதுக்கோட்டை இருக்கல புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகிரி இவங்க எல்லாருமே வந்து ஆங் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாங்க தான் வந்து இந்த மூணு பேரும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கிரு சிவகிரி இவங்கெல்லாம் வந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டி அவங்களுக்கு சப்பாட்டாக உள்ள ஆட்கள் ஸோ இந்த கலப்பூர் காடுங்கிறது சிவ புதுக்கோட்டையில் இருப்பதனால இருக்கும் ஓகேவா மேலும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னென்னா எந்த பாளையக்காரர் வந்து கட்டபோனம் பிடிச்சதாரிங்களோ அவங்களுக்கு சிறப்பாக வந்து வெகுமதி வந்து வழங்கப்படும் அதாவது பரிசு தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனாலே வந்து இந்த மூணு பேரும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகிரி இவங்கெல்லாம் வந்து கட்டபவனை பிடிச்சி கொடுக்கறதுலாம் இருப்பாங்க இல்லை புதுக்கோட்டையில் உள்ள ராஜா விஜய ரகுநாத தொண்டை மன்றருக்காரில் இவர் வந்து என்ன செய்வார்னா கட்டபொம்மனை வந்து கைது செய்து கம்பெனியிடம் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்து ஒப்படைச்சிருவார் இப்போ வந்து குறிச்சி இருக்குல்ல இப்போ பாஞ்சலங்குறிச்சியை வந்து இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து முற்றுகையேட்டுட்டாங்க ஓகேவா ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓகே அந்த பாயிண்ட் ஆனால் தேவை கிடையாது ஓகேவா அதை விட்டுருங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் வந்து கட்டபொம்மன் வந்து விசாரணைக்கு இருக்கிறாரு என்னதுன்னா பாலைக்கார பாலை பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க இவரை கட்டபொம்மனை வந்து பாஞ்சாலங்குறிச்சி அங்கே அங்கே கொண்டு வராங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் கட்ட பொம்மன் வந்து விசாரிக்கிறாங்க யாருக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாலைக்காரர்களுக்கு முன்னாடி வந்து விசாரிக்கிறாங்க ஏன் எல்லா பாளையக்காரர்களுக்கும் முன்னாடி விசாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை வந்து எல்லா பாலைக்காரர்களுக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வந்து கட்ட பொம்மன் கையத்தாரில் வந்து ஒரு புளிமர புளிய மரத்தில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் ஸோ இந்த கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுவதனால வந்து என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பழையக்காரர்களுக்கெல்லாம் வந்து பயம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மற்ற பழையகாரர்களுக்கு முன்னாடி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இனிமேல் என்ட வரி கட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்னை ஏற்று பேசக்கூடாது எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டை உருவாக்குறதுக்கு தான் வந்து கட்டபொம்மன் வந்து அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் உள்ள புளிய மரத்தில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் ஓகேவா ஸோ இது இந்த வீரபண்டிகோம் வேலுநாச்சியரை பற்றி சிக்ஸ்த்து எயித்து அண்ட் லெவன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதோடய கம்பைன்டு வெர்ஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஓகே இப்போ வேலுநாச்சியர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் வந்து ராமநாதபுரத்தில் உள்ள செல்லமுத்து சேதுபதியோட மகளாக வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் வந்து பிறக்கிறாங்க இவங்க வந்து சிவகங்கையின் ராணி என அறியப்படுகிறார் இந்த வேலுநாச்சியரோடய பதினாறு வயதில் வந்து சிவகங்கை ராஜா முத்துவடுகநாதரை வந்து திருமணம் வந்து செய்து கொள்கிறார்கள் மேலும் கொஞ்ச நாள் நல்லா வந்து போகுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் வந்து ஆர்காட்டு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் இவங்களுடைய பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கை மேலே வந்து போர் வந்து தொடுக்கிறது ஓகேவா இந்த போரில் வந்து காளையார் கோவிலில் வந்து முத்துவடுகநாதர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகள் வந்துருக்கிறாங்க அந்த மகளோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் வெள்ளச்சின் ஆச்சியார் மற்றும் வேலுநாச்சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் வந்து எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து இருக்கிறார்கள் ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வெள்ளச்சின் ஆச்சியார் மற்றும் வேலுநாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க யாரோடைய பாதுகாப்புலனா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து எட்டு ஆண்டுகள் வந்து இருக்கிறாங்க ஓகே அடுத்தது இந்த சிவகங்கையோட படைத்தளபதி வந்து தண்டவராயர்னு ஒருத்தர் உண்டு ஓகேவா அவர் வந்து கடிதம் வந்து எழுதுகிறார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதுகிறார் திப்பு சுல்தானுக்கு ஏன் கடிதம் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஓகேவா திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் கோபால நாயக்கரும் திப்பு சுல்தான் இவர் இருக்கார்ல திப்பு சுல்தானால் ஈர்க்கப்பட்டவர் தான் வந்து இந்த கோபால நாயக்கர் ஸோ திப்பு சுல்தானும் கோபாலநாயக்கரும் கொஞ்சம் ஃப்ரெண்டு கோபாலநாயக்கரோட பாதுகாப்பில் வந்து வேலுநாச்சியர் இருக்கிறாங்க மேலும் வந்து திப்பு சுல்தான்கிட்ட தான் வந்து உதவி வந்து கேட்க முடியும் ஸோ திப்பு சுல்தான்கிட்ட வந்து உதவி வேண்டி சிவகங்கை படை தளபதி தண்டவராயர் மூலிமா வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுத்து எழுதுகிறாங்க மேலும் அந்த கடிதத்தின் மூலமாக வந்து ஐயாயிரம் காலத் படை மற்றும் ஐயாயிரம் குதிரைப்படையை வந்து திப்பு சுல்தான் தருவதாக வந்து ஒத்துக்கு வந்து கொண்டுக்கிட்டார் மேலும் வேலு நாச்சியருக்கு வந்து ஆங்கிலம் ஃப்ரெண்ட்ஸ் உருதுலாம் வந்து தெரிவிதனால யார் கூடனாலும் வந்து கம்யூனிகேட் பண்ணுவது வந்து கொஞ்சம் எளிதாக இருந்தது மேலும் வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தை போன்றவற்றையும் வந்து வேலுநாச்சியர் வந்து கற்று வச்சுருந்தாங்க வேலுநாச்சியர் வந்து கோபாலநாயக்கர் கூட பாதுகாப்பில் இருக்கும்போது அவங்க வந்து சும்மா இல்லை அங்கே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீண்டும் போய் எப்படி வந்து காளையார் கோயிலை கைப்பற்றுறது எப்படி வந்து சிவகங்கையை மீண்டும் வந்து கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறத பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அது வந்து வேலுநாச்சியரோடய தலைமையில் அந்த கூட்டணி வந்து உருவாக்குறாங்க அந்த கூட்டணியில் வந்து கோபாலநாயக்கர் ஹைதர் அலி மட் ஹைதர் அலி இவங்க மூணு பேர் வந்து இருக்கிறாங்க ஓகேயா இந்த ஹைதர் அலியோட படைத்தளபதி இந்த சைது இருக்கார்ல இவரும் வந்து இருப்பார் இந்த படைத்தளபதியோட ஹைதர் அலியோட படைத்தளபதிய சைதும் வந்து இருப்பார் ஸோ நாலு பேர் வேல்நாச்சியார் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி அவருடைய படைத்தளபதி சைது இவங்க எல்லோரும் வந்து இருக்கிறாங்க இப்போ குயிலி அப்படின்ட்டு ஒருத்தவங்க உண்டு வேலுநாச்சியரோட தோழி மற்றும் படைத்தளபதி குயிலி அப்படின்ட்டு ஒருத்தவங்க உண்டு இந்த குயிலி அப்படிங்கிறதவங்க எந்த பிரிவுக்கோட படைத்தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் படைப்பிரிவோட தலைவி தலைவி தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி குயிலி வந்து வேலுநாச்சியரோடய ஃப்ரெண்டு மேலும் பெண்கள் படைப்பிரிவோடய படை தளபதி வேலுநாச்சியர்கிட்ட வந்து மூணு படை வந்து இருந்துச்சு வாழ்படை வளரி படை பெண்கள் படை வாழ் படைக்கு வந்து தலைமை வந்து சின்ன மருது வளரி படைக்கு வந்து பெரிய மருது பெண்கள் படைக்கு வந்து குயிலி இவங்க மூணு பேர் வந்து தலைமை தங்கியிருந்தார்கள் ஓகேவா இதில் இந்த ப இந்த பெண்கள் படைப்பிரிவோட பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடையால் ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியம் குயிலி வந்து வேலு நாச்சியாரோட ஃப்ரெண்டு பெண்கள் படைப்பிரிவோட படை தளபதி ஆனால் அந்த பெண்கள் படைப்பிரிவுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்கள அந்த பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடையால் ஏன் உடையாள் அப்படின்ட்டு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் மற்றும் வேலு நாச்சியார் வந்து அந்த சிவகங்கை இருக்குல்ல சிவகங்கை காலையோயில முத்து வடுக்கணு இறந்த பிறகு தப்பிச்சு வரும்போது இந்த உடையால் அப்படிங்கிறது மேய்த்தல் தொழில் செய்யக்கூடியவங்க தான் வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த வழியாக வரும்போது உடையாளை வந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு வேலு வந்து எந்த திசையில் போனாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உடையால் வந்து கடைசி வரைக்கும் வந்து கூறவே சொல்லவே மாட்டாங்க ஓகேவா உழவு கூரை வந்து மறுத்துருவாங்க மறுத்துருவாங்க மேலும் உடையால் வந்து இவங்க வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து அடிச்சே வந்து கொண்டுருவாங்க இதில் வந்து இன்னொரு ஒரு கதையில் வந்து வரும் வேலு நாச்சியரோட தாலியை வந்து உடையாளோட ஒரு சிலை வந்து வச்சுருப்பாங்க அந்த சிலையில் வந்து கலத்தி போட்டுட்டு தான் வந்து போய் சண்டைக்கு போனதாகவும் வந்து ஒரு கதை வந்து இருக்கும் ஓகேவா ஸோ உடையால் வந்து உழவுக்கூரம் மறுத்த மெய்த்தல் தொழில் செய்யக்கூடிய பெண்மணி தான் வந்து உடையால் ஸோ அவங்களுடைய நன்றி காண்டி வந்து இவங்களோட பெண்கள் படைப்பிரிவோட பெயரை வந்து உடையால் அப்படின்ட்டு வச்சிட்டாங்க மேலும் குயிலி வந்து ரொம்ப முக்கியமான ஆள் ஓகேவா இப்போ இவங்க பிளான்லாம் வந்து பண்ணிட்டாங்க மேலும் வந்து அங்கே வந்து துர்கா பூஜைன்னு ஒன்று நடக்கும் ஓகேவா அந்த துர்கா பூஜையில் மட்டும்தான் கே துர்கா பூஜையில் மட்டும்தான் வந்து கோட்டை வந்து ஓப்பன் ஆகும் மேலும் அந்த கோட்டைக்குள்ளே வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி உண்டு ஏன் அந்த கோட்டைக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஆயுதக்கடங்கு வந்து இருக்குது இப்போ இவங்க படி இவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஆயுதக்கடங்கை எப்படியாட்டும் இது பண்ணால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அது குயிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குத்தானே வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்குகள் ஆங்கிலேயர்களோட ஆயுத கடங்கு போய் விழுந்து வெடிக்க வச்சுருந்தாங்க இப்போ ஆங்கிலேயர்களோட ஆயுத கடங்கு வெடித்ததுனால அவங்களால வந்து போய் ஆ போதிய ஆதி ஆயுதங்கள் இல்லாததுனால அவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள் ஓகேவா தோல்வி அடைகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து சிவகங்கையை மீண்டும் வந்து கைப்பற்றுறதாங்க சிவகங்கையை மீண்டும் வந்து வேலுநாச்சரை வந்து கைப்பற்றுறாங்க ஆலோசகராக சின்ன மருதை வந்து போடுறாங்க படைத்தளபதியாக வந்து பெரிய மருதை வந்து போடுறாங்க ஓகே இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்களோட படை வந்து மீண்டும் வந்து சிவகங்கைக்கு வந்து வருது அப்போ வந்து மருது பாண்டியர்களோட திறமையினால் வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது மேலும் ஓகேவா தடுத்து நிறுத்தப்படுகிறது இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் உண்டு ஓகேவா இந்த வெள்ளச்சி நாச்சியார்னு அவங்க மகள் இருக்காங்களா அவங்க மகளுக்கு வந்து திருமணம் நடக்கும் அவங்க திருமணம் வந்து யார் கூட நடக்கும் பார்த்தீங்கன்னா வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தருக்குடைய வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் ஆங்கிலேயர்களோட சமரச உடன்படிக்கையின்படி பெரிய உடைய தேவர் வந்து சிவகங்கையோட அரசராக வந்து ஆறுறார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் வந்து மரணம் வந்து அடைகிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் வேலுநாச்சியார் வந்து நோயுற்று வந்து மரணம் வந்து அடைகிறார்கள் மேலும் இந்தியாவின் முதல் பெண் அரசி முதல் பெண் ஆட்சியாளர் வீரமங்கை தமிழகத்தில் வந்து வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அழைக்கப்படுவர் வந்து வேலுநாச்சியார் ஓகே இந்த கதை முடியபோது பாருங்களேன் இந்த வெள்ளச்சி நாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் வந்து முத்து வடுக முத்து பெரிய உடைய தேவர் வேங்கன் சாரி வெள்ளச்சி நாச்சியார் வந்து வேங்கன் பெரிய உடைய தேவரை வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிறாங்க அது எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்திங்க செஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து அவர் ஆங்கிலேய சமரச உடன்பிடிக்கின்படி சிவகங்கையோட அரசரம் ஆயிருந்தது தொண்ணூறில் ஆயிரத்தி ஏழு தொண்ணூறில் வேலு நாச்சியார் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் வந்து மரணம் அடைகிறார்கள் வேலு வந்து மரணம் வந்து அடைஞ்சிட்டாங்க ஸோ இப்போ கதையில் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருக்கிறாங்க வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து இருக்கிறார் இப்போ அடுத்தடுத்த வந்து என்னென்னலாம் நடக்குங்கிறத அடுத்தது வந்து மருது சகோதரர்களை பற்றி பார்ப்போம் அடுத்த தீரன் சின்னமலையை பற்றி பார்ப்போம் அந்த ரெண்டையும் பார்த்த உடனே இந்த புரட்சிகள் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து முடிஞ்சிடும் இதற்கு முன்னாடி வந்து நம்ம பூலித்தேவர் பற்றி பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ பூலித்தேவர் பற்றி பார்த்துருப்போம் அடுத்தது கட்ட வந்து பார்த்துருப்போம் அடுத்தது வேலு நாச்சியார் கட்டபொம்மன் இப்போ வந்து வேலுநச்சாரம் வந்து பார்த்துருப்போம் மூணு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணு பேரும் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் தனித்தனியாக லெசன்ஸில் படிக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும் மறந்துடுவீங்க குழப்புவீங்க இப்படி மொத்தமாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நம்ம மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலையை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்னாடி வந்து நம்ம போலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வேலை நிலச்சியரை பற்றி போட்டிருப்போம் அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலையை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருது சகோதர்கள் பார்ப்போம் மருது சகோதர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தென்னிந்திய கிளர்ச்சி பார்ப்போம் மருது சகோதர்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேர் வந்து சேர்ந்தது தான் மருது சகதர்கள் ஒருத்தர் வந்து பெரிய மருது அப்படிம்பாங்க அவரை அவருடைய பேர் வந்து வெள்ளை மருது இன்னொருத்தர் வந்து சின்ன மருது அவருடைய பேர் வந்து மருது பாண்டியர் ஓகேவா இந்த எல்லா டேட்டாவுமே வந்து நான் எயித்து ஸ்டாண்டர்ட் அண்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் அண்டு ப்ளஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் இந்த மூணில் உள்ளதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஓகே இவ இவங்க தான் ஓகேவா மருசகர்கள் அப்படிங்கிறது பெரிய மருது மற்றும் சின்ன மருது வெள்ளை மருது மற்றும் மருது பண்டியர் அப்படின்ற அழைக்கப்படுவாங்க ஆற்காடு நவாப் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு உடன்படிக்கையின்படி ஸ்தலக்கவல் மற்றும் தேசக்கவல் இந்த ரெண்டையும் வந்து கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கம்பெனிட்ட வந்து கொடுத்துட்டாங்க இதற்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்களோட வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெற்றுட்டு மேலும் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு உடன்பிடிக்கின்படி இந்த ஸ்தலக்காவல் தேசிய காவல் இந்த ரெண்டையும் வந்து கிழக்கிந்தி கம்பெனி பெறுறதுனால பாளையக்காரர் மற்றும் பாளையக்காரர் இல்லாதவர்கள் வந்து கடுமையாக வந்து பாதிப்படைந்தனர் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆற்காட்டு நவாப் வந்து சிவகங்கையை வந்து கைப்பற்ற வந்து ஒரு போரில் வந்து ஈடுபடுறார் அப்போ வந்து பெரிய உடைய தேவர் வந்து அந்த போரில் வந்து மருது மருசூசகர்கள் வந்து அந்த போரில் வந்து இந்த ஆற்காட்டு நவாப் வந்து தடுத்து நிறுத்தி அனுப்பிடுறாங்க மேலும் மனைவி ஓகேவா இந்த பெரிய உடைய தேவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இருக்காங்களோ அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட ஹஸ்பண்டு தான் வந்து இந்த பெரிய உடைத்தேவர் ஸோ இந்த போரில் வந்து மருது சகர்கள் மருது சகர்கள் உதவியினால் வந்து அவங்களுடைய மனைவி வெள்ளச்சி நாச்சியரை வந்து ராணியை வந்து அறிவிச்சிருவாங்க மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் எழுவத்தி ரெண்டு போரில் வந்து பெரிய உடைத்தேவர் வந்து இறந்துட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சில காலங்கள் கட்டத்தில் வந்து இவர் பெரிய மருது வந்து ஆட்சியாளராக வந்து இருப்பார் சின்ன மருது வந்து அவருடைய படைத்தளபதியாக வந்து இருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இந்த நடந்தது தான் மருது சகோதரர்கள் கழகம் இந்த மருது சகோதரர்கள் கழகத்தை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது மேலும் கட்டபொம்மனோட தம்பிகளான ஓமித்துறை மற்றும் செவத்தியாக வந்து சிறையிலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க வரும்போது கமுதி அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து சி சின்னமருது தான் வந்து பாதுகாப்பு வந்து அளிப்பார் கமுதிக்கு வருவார் கமுதியிலேருந்து சின்ன மருது கூட்டு வந்து சிறுவயில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருப்பார் மேலும் ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து மருது பாண்டியர்கள் மருது பாண்டியர் ஓகேவா மருது பாண்டியர்னால் சின்ன மருது சின்ன வந்து திருச்சி பேரறிக்கையை வந்து வெளியிடுகிறார் அல்லது திருச்சி சுதந்திர பிரகடனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதோட நகல் வந்து திருச்சி கோட்டையில் இருக்குது மேலும் ஸ்ரீரங்கத்தோட வைஷ்ணவி கோவில்லேயும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த தப்பிச்சு வந்த சிறையிலேருந்து தப்பிச்சு வந்த ஊமித்துறை வந்து பழைய நாடை வந்து கைப்பற்றுறதாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து சின்ன மருது வந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இந்த ரெண்டையும் வந்து கைப்பற்றுகிறார் ஓகேவா இதில் வந்து பார்த்து இதில் கைப்பற்றிருக்கிறாரு மேலும் இந்த சவத்தை தம்பி சவத்தியா இருக்காருல சவத்தியாவோட தலைமையில் சின்ன மருது வந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தை கைப்பற்றுதார் அதுக்கு பிறகு இந்த போர்கள்லாம் போது பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை இப்படியே விட்டு சரிவிடாது இதை அடக்கணும் அப்படின்ட்டு வில்லியம் பிளாக் பேர்ன் அப்படிங்கிறவருக்கு எதிராக வந்து செவத்து தம்பி தலைமையில் சின்ன மருதும் வந்து இருப்பார் இவங்களுக்கு வில்லியம் பர்க்கு வந்து ராஜா சரபூஜி வந்து துணையாக நிற்பார் இதில் வந்து வில்லியம் பிளாக் பெர்க் பேர்ன் வந்து வெற்றி வந்து பெற்றுவார் ஓகேவா இந்த போர் வருவதற்கான காரணங்கள் வந்து ரெண்டு இது வந்து கூறப்படுகிறது ஒன்று வந்து இந்த இந்த இஷ்யூ இந்த இவங்க தப்பிச்சு வராங்க இவங்களெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறது ஒன்று மேலும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சிவகங்கை வியாபாரிகள் வந்து இந்த கம்பெனியோட விஷயத்தில் தலையிடுவது வந்து விரும்பி இருக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த ரெண்டு இது காரணமாக வந்து இது வந்து பண்ணியிருப்பாங்க ஓகே மேலும் சின்ன மருது இருக்கார்ல சின்ன மருது வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படின்ட்டு அழைப்பாங்க சிவகங்கையின் சிங்கம் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் சின்ன மருது ஓகே அந்த பாயிண்ட் வந்து எழுதலை அதை வந்து எழுதிக்கோங்க சிவகங்கையின் சிங்கம் வந்து சின்ன மருது அடுத்தது இந்த கழகம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த கழகத்தை அடக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் இவர் வெற்றி பெறுதார் அதுக்கப்புறம் வந்து கழகம் வந்து நடக்குது அதை வந்து முற்றிலும் அடக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அக்னியு மற்றும் கர்னல் இன்சி இவங்க தான் வந்து கழகத்தை வந்து அடக்கிறாங்க இது வந்து அக்னியு போர் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க சின்ன வந்து ஒரு இருபதாயிரம் படவீரர்களோடு வந்து போகிறாரு ஆனால் பிரிட்டிஷாரோட பிரித்தளம் கொள்கையின்படி அவங்கள வந்து ஈஸியாக வந்து தோற்கடிக்கிறாங்க மருது பாண்டியரை வந்து சிங்கம் புணரையிலையும் சிவத்திய வத்தலகுண்டு மற்றும் துரைசாமி வந்து மதுரைக்கு அருகே துரைசாமி அப்படிங்கிறது வந்து இவங்களோட வாரிசு அந்த மாதிரி வரும் ஓகேவா இவங்க எல்லோரையும் வந்து கைது செய்தாங்க இப்போ எல்லோரையும் கைது செய்யும்போது யார் வந்து சி இது சப்போர்ட்டிங் இருக்காதுல என்னால் வந்து இது முடியுது மேலும் மருது சகரர்களை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூரில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் ஓகேவா மருது சகோதரர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று திருப்பத்தூரில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் ஊமைத்துறை மற்றும் செவத்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் வந்து பாஞ்சலங்குறிச்சியில் வந்து தலை துண்டிக்கப்பட்டு அவர் வந்து கொள்கிறாங்க மேலும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஏப்ரலில் வந்து ஓகேவா இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இந்த கிளர்ச்சியெல்லாம் முடிச்சிட்டாங்க மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வந்து ஒரு எழுபத்தி மூணு கிளர்ச்சியாளர்களில் வந்து மலேசியாவின் பினாங்கிற்கு வந்து நாடு வந்து கிடத்துகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கையின்படி இந்த பாளையக்காரர் முறை வந்து நீக்கப்பட்டது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க இந்த டேட்லாம் வந்து இந்த குரூப் ஃபோர் லெவலில் வந்து கேட்பாங்க ஓகேவா இந்த டேட்டு யார் யார் என்ன வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குரூப் ஃபோர் லெவலில் வந்து கேட்பாங்க இந்த டேட்டெல்லாம் ஓகேவா அதெல்லாம் வந்து குரூப் ஃபோர் லெவலுக்கு நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையோட இயற்பேர் பார்த்திங்கன்னா என்னென்னா தீர்த்தகிரி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு மன்றாடியார் பட்டம் பெற்ற ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துடர் தவிர இவர் பழைய நாடு ஓகேவா சேலத்துள்ள சேலம்னு நினைக்கிறேன் ஓகேவா உள்ள பழைய நாட்டில் வந்து பிறந்திருப்பார் இவர் திப்பு சுல்தானுக்கோட மூன்று மற்றும் நான்காவது போருக்கு பிறகு ஓகே இவர் இவர் தீரன் சின்னமலை வந்து கொங்கு நாட்டோட பாளையக்காரர் வந்து இருக்காருங்க இவருக்கு வந்து திப்பு சுல்தான் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையிலான ஒரு நட்பு வந்து உண்டு இவர் திப்பு சுல்தான் வந்து மூன்று நான்காவது மைசூர் போருக்கு பிறகு திப்பு சுல்தானோட கதை வந்து முடிஞ்சிடும் அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வசமாயிரும் எல்லா இடமும் அப்போ கொங்குநாடு பகுதியும் வந்து ஆங்கிலேயர் வந்து வசமாயிரும் ஆனால் இவர் ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்காமல் இவர் திப்பு சொல் இவர் தீரன் சின்னமலை வந்து அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்து போராடிட்டு இருப்பார் ஸோ கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆங்கிலேயர் எதிர்த்து இருப்பார் அதற்கு உதவி செய்தவர்கள் வந்து திப்பு சுல்தான் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க திப்புவின் திவான் ஓகே திப்பு சுல்தான் அடக்கிட்டு த தி இந்த வரி வசூலுக்கும் உரிமை வந்து ஒரு திவான் அப்படின்ற ஒரு பதவி போட்டுருவாங்க ஸோ திவான் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா திப்போட திவான் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா முகமது அலி வந்து வரி வசூல் வந்து செஞ்சுக்கிட்டு மைசூருக்கு திரும்பி போகும்போது தீர்த்தகிரி இருக்கார்ல தீர்த்தகிரினால் தீரன் சின்னமலை தான் ஓகேவா அது ஏன் தீரன் சின்னமலை அப்படின்னு பேர் வந்து நான் சொல்கிறேன் தீர்த்தகிரி இருக்காருல தீர்த்தகிரி வந்து அவர்கிட்ட உள்ள வரி வசூலை வந்து பிடுங்கிட்டு என்ன சொல்லுவார்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை தான் வந்து உன்கிட்ட வந்து வரி வசூலை வந்து பிடுங்கிட்டு அப்படின்ட்டு போய் சொல்லு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவார் ஓகேவா அனுப்பிவிட்டுருவார் அதனால் இந்த சின்னமலை தான் பிடிங்கிட்டுன்னு சொன்னதுனால இவருக்கு தீரன் சின்னமலை அப்படிங்கிறது பேர் வந்துச்சு மேலும் இவருடைய போர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று காவேரி பெரும்பாங்க அல்லது காவேரி ஆற்றங்கரையில நொய்யல் ஆற்று போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஓடாநிலை ஓடாநிலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா இவர் வந்து திப்பு வந்து இறந்துருவார் திப்பு சுல்தான் வந்து இறந்த பிறகு இவர் வந்து ஒரு கோட்டையை எழுப்பி ஒரு கோட்டையை எழுப்பி ஆங்கிலேயர் பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து சண்டைகிட்டு இருப்பார் ஓகேவா திப்புவுடன் திப்பு இறந்துருவார் திப்பு இறந்துடும் திப்பு சுல்தான் இறந்துடுவார் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு கோட்டையை எழுப்பி இது பண்ணுவார் இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த திப்பு இறந்த பிறகு பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து சண்டையிடுறாரு ஒரு கோட்டையை எழுப்பி வந்து சண்டையிடுறாரு மேலும் அந்த இடம் இருக்கல அந்த இடத்த தான் வந்து ஓடா நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவர் வந்து தப்பிச்சு ஓடாமல் ஒரு இடத்துல கோட்டையை எழுப்பி சண்டை போடுவார் அதனால நிலை அப்படிம்பாங்க அந்த போர் வந்து ஓடநிலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூறுல எண்ணூற்றி நாலில் வந்து அர்ச்சலூர் போர் ஓகேவா இந்த போரை பற்றிலாம் டீட்டெயில்டு படிக்காண்டா புக்கிலையும் வந்து கொடுக்கல இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் பார்த்துக்கும் போதும் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் கடைசி போர் போகுது வந்து இவர் இந்த எல்லா பொருளையும் வந்து தீ இவர் தீரன் சின்னமொழியை வந்து வெற்றி பெற்றுவார் ஓகேவா வெற்றி பெற்றிருப்பார் மேலும் கடைசி போரில் வந்து இந்த சமையல்காரர் நல்ல பெண் வந்து காட்டி கொடுக்கறதுனால வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டுருவார் மேலும் இவர் வந்து செய்யக்கூடிய போர் முறை பார்த்திங்கன்னா குரலாக போர் முறை இவருக்கு வந்து கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து சங்கரகிரி கோட்டை உச்சியில் வந்து இவர் வந்து தூக்கிலிடப்படுகிறார் அடுத்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வேலூர் கழகத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஓகேவா இந்த வேலூர் கோட்டை இருக்கலை அந்த வேலூர் கோட்டையில் தான் வந்து ஆங்கிலேயர்களோட இராணுவ கிடங்கு வந்து இருந்துச்சு அதனால் வந்து அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த வேலூர் புரட்சி இந்த நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து சென்னை ஆளுநராக வந்து இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் மேலும் படைத்தலைவர் ஓகே படைத்தலைவர் அல்லது படைத்தளபதி அப்படிம்பாங்க அப்படி இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிரடாக் துணை படைத்தலைவர் அல்லது துணை படை தளபதி வந்து யாருன்னா அக்னியோ ஓகே அக்னியோ வந்து இருந்தார் ஓகேவா மேலும் இந்த மூன்றாம் மைசூர் போர் இருக்குல்ல மூன்றாம் மைசூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த டைமிங்கில் நடக்குது அது வந்து யாருக்கு யாருக்கும் நடந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே வந்து நடக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து சிறியரங்கம் உடன்படிக்கையின்படி திப்பு தோத்துட்டார் திப்பு தோத்துட்டார் ஸ்ரீரங்கம் உடன்படிக்கையின்படி திண்டுக்கல் மற்றும் சேலம் பகுதிகளை வந்து ஆங்கிலேயர்கள் கம்பெனியின் வாசம் வந்து கொண்டு போயிட்டாங்க அடுத்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் வந்து நான்கு மைசூர் போகிற ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கு கேள்வியில் நடக்கிறது இல்லை திப்பு சுல்தான் வந்து இருக்கிறார்கள் கோவை அப்படிங்கிறது பகுதியை வந்து கைப்பற்றுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான பகுதிகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றி அவங்ககிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் துணைப்படை திட்டத்தின் கீழே வந்து தஞ்சாவூரியம் வந்து கைப்பற்றிட்டாங்க இப்படி ஒவ்வொரு பகுதியாக வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க மேலும் துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளஸ்லி பிரபு இருக்கார்ல அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் வந்து இந்த துணைப்படை திட்டம் இந்த துணைப்படை திட்டத்தோடய முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா ஆங்கிலேயர்களோட அதிகார பவரை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த துணைப்படை திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் துணைப்படை திட்டம் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி இருக்குல்ல ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட இராணுவ படையை வந்து ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் வந்து இந்த துணைப்படை திட்டம் அப்படி ஏற்றுக்கொண்டு அதற்கான வரியை வந்து கொடுக்கணும் அதற்கான வரியை வந்து பணமாக வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து ரூல் அப்படி நான் ஏற்க மாட்டேன் அப்படின்றது சொன்னால் அவங்களோட ஆட்சி பகுதியில் ஒரு பகுதியை வந்து கொடுத்துடணும் ஏற்றுட்டு வரி வசூல் பணத்தை வந்து கொடுக்கணும் இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆட்சி பகுதியில் வந்து ஒரு பகுதியை வந்து கொடுத்துடணும் ஓகேவா ஸோ ஒரு பகுதியை வந்து வாங்கிடுவாங்க இல்லைனா வரியை வந்து வாங்கிடுவாங்க ஏதாவது ஒரு ப இதன்படி தஞ்சாவூரை வந்து வாங்கிட்டாங்க ஓகேவா இந்த இதன்படி தஞ்சாவூர் இது துணைப்படை திட்டத்தின் கீழே வந்து தஞ்சாவூரை வந்து வாங்கிட்டாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் மொழி முறை வந்து ஒழிக்கப்பட்டது அப்போ பாளையக்காரர்கள் எல்லோரும் வந்து அடுத்தது வந்து என்ன செய்ய அப்படின்ட்டு தெரியாம இருந்துச்சு பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேலை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை வந்து என்னது போர் செய்வது தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை ஸோ அவங்களுக்கான பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்டோன்னா பாளையக்காரர்களுக்கான வேலைகள் பா பாளையக்காரர்கள் எழுவத்தி ரெண்டு பேர் இருந்தாங்களோ அவங்களுக்கும் வேலைகள் என்ன செய்யன்னு தெரியாமல் போச்சு மேலும் அவர்களுக்கு கூட இருந்த அந்த சிப்பாய்கள் வீரர்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் வேலை இல்லாமல் பசி பட்னி அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட கம்பெனி இராணுவ படையை வந்து எல்லா இதுலேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க துணைப்படைத்தடுத்த மூலமாக எங்கள் கம்பெனி படையோட இராணுவ வீரர்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இந்த பாலைகாரர்களில் நிறைய பேர் இருக்காங்களே இந்த நிறைய பேர் வந்து என்னென்னா ஆங்கிலேய கம்பெனியோட அந்த இராணுவ படையில் போய் சேர்ந்துட்டாங்க இல்லை பா பாளையகளை வேலை போன நிறைய பேர் வந்து ஆங்கிலேயர்களை போய் வேலை செய்ய வந்து போயிட்டாங்க ஏன்னா வந்து பசி பட்னால வறுமையில் ரொம்ப இதாக பார்த்து இவங்க வந்து அங்கே போயிட்டாங்க ஓகேவா இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இந்த வேலூர் கழகம் நடப்பதற்கான ஒவ்வொரு காரணங்கள் வந்து இதெல்லாம் ஓகேவா என்னென்னா திப்பு சுல்தான் வந்து போரில் தோற்று அந்த இடங்களை வந்து கைப்பற்றுறது ஒரு ஒரு சில காரணங்கள் மேலும் பாலைக்காரர் முறை ஒழிக்கப்பட்டு பாளையக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப கடுப்பில் இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போனது வந்து இன்னொரு இது அவங்களோட பசி பட்னி வந்து இன்னொரு ஒரு காரணம் அடுத்தது திப்பு சுல்தானோட வாரிசு வந்து மொத்தம் வந்து எத்தனைனா பன்னெண்டு பேர் ஓகே இந்த பன்னெண்டு பேரில் மூத்த மூத்தவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல் மகன் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹைதர் இளவரசர் இவர் உட்பட மேலும் ஒரு சில இளவரசர்களை வந்து வேலூர் சிறையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ திப்பு சுல்தான் இறந்துட்டார் அவரோட வாரிசுகளான மூத்த மகன் பதேஹர் வந்து வேலூர் சிலையில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ வேலூர் சிறையை சிறையை சுற்றி வேலூரில் வந்து ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் மூவாயிரம் பேருக்கிட்ட உள்ள ஒரு குடும்பங்கள் வந்து அங்கே வந்து இவர் திப்பு சுல்தானை எப்படியாட்டும் நம்ம சிறையில் இருந்து வெளியே எடுத்து கொண்டு வரணும் திப்பு சுல்தானோட ஆட்சியை வந்து நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் பாருங்களேன் என்னது இது இந்த திப்பு சுல்தான் அப்படிங்கிறது ஒரு காரணமாக திப்பு சுல்தானோட வாரிசு பதவி ஒரு காரணம் இது பாளையக்காரர் முறை முறை ஒழிக்கப்பட்டது ஒரு காரணம் துணைப்படை திட்டத்தின் மூலமாக வந்து ஒவ்வொரு ஊரையாக வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ஓகே இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஆனால் உடனடி காரணம் மேலும் முக்கிய காரணமாக அமைந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடை சீர்திருத்தம் ஓகே இந்த உடை சீர்திருத்தத்தை வந்து ஜான் கிரடாக் ஓகேவா படைத்தளபதி ஜான் கிரடாக் அவரோட தலைமையில் வந்து அக்னியூ அக்னியு அவரோட மேற்பார்வையில் வந்து ஒரு தலைப்பாகையை வந்து அறிமுகம் வந்து செய்கிறார் அந்த தலைப்பாகையோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்னியு தலைப்பாகை அல்லது அக்னியு தொப்பி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஜான் கிரடாக் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் யாரோட பேரில் அக்னியுவோட பேரில் அதனால் அக்னியு தலைப்பாகை அல்லது அக்னி தொப்பி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இது வந்து எப்படின்னா இந்த ஒரு அரைக்கால் ட்ரௌசர் இருக்குல்ல அரைக்கால் ட்ரௌசரு ஒரு ஷேர்ட்டு மேலே வந்து ஒரு தொப்பி ஓகேவா அந்த தொப்பி அந்த தொப்பி ஓகே இதுதான் வந்து அந்த இது தொப்பி மற்றும் சீருடை இந்த தொப்பி மற்றும் சீருடையை அணியும் போது வேலையில் வந்து இருக்கும்போது ஜாதி மத அடையாளம் வந்து நெ நெற்றியில் வந்து இடக்கூடாது ஓகேவா ஹிந்துக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட நெற்றியில் வந்து ஜாதி மத அடையாளத்தை வந்து இடக்கூடாது அப்படின்ட்டும் மேலும் தாடியை வந்து முழுமையாக ஷேப் பண்ணிடணும் மீசையை வந்து ஒரே அளவில் வந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டும் சீருடையோட முன்பக்கம் இருக்குல்ல ஒரு அரைக்கால் டோஸ் வரி சீரையோட சீருடையோட முன்பக்கம் வந்து சிலுவை வந்து போட்டிருக்கு சிலுவை போது எல்லோரும் வந்து என்னென்னா இவங்க வந்து மத மாற்றம் வந்து நம்மளை வந்து முயற்சி வந்து செய்கிறாங்க சிலுவை இருக்கும்போது அப்படி தானே நினைப்பாங்க இவங்க வந்து மதம் மாற்றத்திற்கு ஒரு முயற்சி வந்து செய்கிறார்கள் நினைக்கிறாங்க மேலும் அந்த தொப்பி இருக்கலாம் அந்த தொப்பியில் வந்து ஒரு குஞ்சம் ஓகேவா குஞ்சம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்படி ஒரு தொப்பி இருக்குன்னா இதில் வந்து இந்த இப்படி ஒரு ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பழைய காலத்தில் படத்துலலாம் அதே யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் ஓகேவா அந்த மாதிரி ஒரு குஞ்சம் இருக்கலாம் அந்த குஞ்சம் வந்து தோளால் வந்து செய்யப்பட்டது என்றும் அந்த தோல் வந்து பசு அல்லது பன்றி கொழுப்பு நாள் ஆனது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இதே மாதிரி ஒரு காரணம் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியில் வந்து வரும் ஆனால் வந்து அதில் வந்து என்னென்னா தோட்டாக்கள் மற்றும் அந்த உரையில் வந்து பசு மற்றும் பன்றியோடய கொழுப்பு வந்து தடவைப்பட்டுள்ளது அதனால் அந்த உரையை வந்து வாய வச்சு கலற்ற முடியாத அதாவது பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு அப்படின்ட்டு அங்கே ஒரு பிரச்சனை வரும் இங்கேயும் வந்து அந்த குஞ்சம் வந்து இந்த பசு மற்றும் பன்றி கொழுப்பால் ஆனது அப்படிங்கிறதுக்காண்டி வருது ஸோ மெயின் டார்கெட் மெயின் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்னியோட தலைப்பாகை அல்லது அக்னி தொப்பி அந்த தொப்பி தான் வந்து முதல் மெயின் காரணம் ஓகே இப்படி நிறைய இன்சிடெண்ட் வந்து அடுத்தடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு நான்காவது ரெஜிமெண்ட் ஓகே ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டாக வந்து இருப்பாங்க இருபத்தி மூணு ரெஜிமெண்ட்டு இல்லை நான்காவது ரெஜிமெண்ட்டில் இரண்டாவது படைப்பிரிவு ஓகேவா நான்காவது ரெஜிமெண்ட்டுனா அந்த ரெஜிமெண்ட்டுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நான்காவது ரெஜிமெண்ட்டில் நிறைய படைப்பிரிவுகள் நிறைய அணிகள் ஓகேவா படைப்பிரிவுகள் நீங்கள் ஞாபகத்துக்கோங்க இல்லை அணியும் ஞாபகத்துக்கோங்க மறக்காது ஓகே நான்காவது ரெஜிமெண்ட்டில் இரண்டாவது அணி வந்து இந்த தொப்பி அணியை வந்து மறுக்கிறது ஓகே இந்த தகவலை வந்து அங்கே உள்ள கோர்ட் ஓகேவா அவர் ஒரு ஆள் அவர் தான் அந்த கண்காணிப்பு முகவர் அந்த கோர்ட்டுக்கு வந்து தெரியப்படுது கோர்ட் வந்து உடனே என்ன சொல்கிறனா பத்தொம்பதாம் குதிரைப்படைக்கு வந்து உத்தரவிடுறார் அவங்க ஏன் அணிய மாட்டாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க போய் வந்து அது என்னென்ட்டு போய் கண்காணிங்க அப்படின்ட்டு இந்த பத்தொன்பதாம் குதிரைப்படைக்கு வந்து உத்தரவிடுகிறார் அவங்க போய் கண்காணிக்கிறாங்க மேலும் விசாரணை இடுகிறார் யாரெல்லாம் வந்து கண்காணித்துட்டு யாரெல்லாம் வந்து அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு விசாரணைக்கு வந்து இது சொல்கிறாரு மேலும் அந்த நான்காவது ரெஜிமெண்ட் இருக்குல்ல நான்காவது ரெஜிமெண்ட்டோட இந்த ரெண்டாவது அணியை தூக்கிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாலாஜாபாத்தில் உள்ள இருபத்தி மூணாம் ரெஜிமெண்ட்டில் உள்ள ரெண்டாவது அணியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறாரு பேன் கோட் ஓகேவா பண்ணுற மேலும் இந்த விசாரணைக்கு வந்து விட்டாரில்ல இந்த விசாரணையில் வந்து என்னென்னா இருபத்தி ஓரு வீரர்கள் வந்து தொப்பியை வந்து அணிய மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க மேலும் அந்த இருபத்தி ஒரு வீரர்களை வந்து பத்து முஸ்லீம்கள் பதினோரு ஹிந்துக்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேவா அதில் வந்து பேர் எடுக்கிறாங்க இதில் முஸ்லீமில் ஒருத்தர் ஹிந்துக்களில் ஒருத்தர் எடுத்து ரெண்டு பேர் எடுத்து தொள்ளாயிரம் கசையடிகள் வந்து தொள்ளாயிரம் அடி கசையடிகளை வந்து கொடுக்குறாங்க ஓகேவா மேலும் இந்த வேலூர் கோட்டை இருக்கில்ல அந்த வேலூர் கோட்டையில் வந்து எப்போது வந்து காவல் காவலுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து காவலர்கள் வந்து நைட்டு வந்து காவல் காப்பாங்க அதில் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஒம்பது வந்து இரவு வந்து காவல் காக்க வேண்டியது இவர் தான் ஒரு ஆங்கிலேய தளபதி தான் ஆனால் அதற்கு பயில வந்து ஒரு இந்தியர் ஜமீன்தார் ஷேக் காஷிக் ஓகேவா ஜமீன்தார் ஷேக் காஷிக் அப்படின்ட்டு ஒரு இந்தியரை வந்து அன்னைக்கு நைட்டு காவலுக்கு வந்து போட்டுட்டு அவர் ஏதோ போயிட்டார் ஓகேவா இந்த ஜமீன்தார் ஷேக் காஷிக் அப்படிங்கிறவர் இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு குடும்பத்தில் வந்து மொத்தம் பன்னெண்டு இளவரசர்கள் அப்படின்னு சொன்னனில்ல அதில் வந்து ஒரு இளவரசர் வந்து யாருன்னா ஜெமி ஜமாலுதீன் ஓகேவா இந்த ஜமாலுதீனோட இரவல் அதாவது ஜமாலு ஜமாலுதீனோட நெருங்கியவர் ஓகேவா ஜமாலுதீனுக்காக என்னென்னாலும் செய்வார் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஜமீன்தார் ஷேக் காஷிக் ஸோ இந்த ஜமாலுதீன் வந்து திப்பு குடும்பத்தில் பன்னெண்டு இரு ஒருத்தர் இந்த ஜமாலுதீனோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அவர் தான் வந்து யாருன்னா ஜமீன்தார் ஷேக் காஷிக் இவர் வந்து ஒரு இந்தியர் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருப்பாங்க என்னென்னா வேலூர் கோட்டையை கைப்பற்றி ஒரு பத்து நாள் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோம்னா நான் மைசூரு மற்ற இடத்துல இருந்து நிறைய ஆட்களை ஒரு பத்தாயிரம் பேரை வந்து திரட்டி அவங்களோட ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம மொத்தமாக வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றலாம் ஆங்கிலேயர்களோட அந்த கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து தீட்டி வச்சுருப்பாங்க அதே அதுபடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுபடி தான் வந்து இவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவாங்க அதுபடி வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஒம்போதில் வந்து இரவு வந்து இவரோட இவரோட காவல் வந்துடும் அண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து வந்து புரட்சி வெடிக்கிறது இவரோட காவல் அப்படிங்கும்போது நிறைய ஆட்கள் ஓகேவா நிறைய ஆட்கள் புரட்சி வந்து செய்வதற்கு அங்கே வேலூர் கோட்டைக்குள்ளே வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே நம்ம ஆள் தான் வந்து இன்றைக்கி பாதுகாப்பு பணியில் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போய் தங்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து வந்து புரட்சி வந்து வெடிக்கிறது ஓகேவா புரட்சி அதிகாலையில் புரட்சி வெடிக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ரெஜிமெண்ட்டில் உள்ள முதல் பிரிவிலையும் இர இருபத்தி மூன்றாம் ரெஜிமெண்ட்டில் உள்ள இரண்டாவது பிரிவிலையும் இந்த வாலாஜாபாத்தில் இருந்து இருபத்தி மூணாம் ரெஜிமெண்ட்டை வந்து நான்காம் ரெஜிமெண்ட்டில் உள்ள ரெண்டாவது அணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்களா அவங்களும் ஒன்றாம் படைப்பிரிவில் உள்ள ஒன்றாம் பிரிவுலேயும் வந்து துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சி வந்து வெடிக்கிறது ஓகேவா துப்பாக்கி சூடு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க துப்பாக்கி முழக்கத்தோடு இது நடக்கிறது அதில் முதல் பலி வந்து ஆனவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேன்கோட் ஓகேவா பேன்கோட்டை வந்து முதல் ஆளாக சுட்டு தள்ளிட்டாங்க மேலும் வந்து இவர் வந்து பேண்டோட்டை முதல் இதில் சுட்டு தள்ளாங்க மேலும் இருபத்தி மூணாம் படவி இருக்குல்ல அதில் வந்து மிக்ராஸ் ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து கர்னல் ஓகேவா இவங்க வந்து கர்னல் பதவியில் உள்ளவங்க கர்னல் கோட் மற்றும் கர்னல் மிக்ராஸ் வந்து ரெண்டு பேரையும் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க அந்த டைம் வந்து வெளியே வந்து ரவுண்டிங் இருப்பாங்களா அந்த வெளியே போகக்கூடிய ரவுண்டிங்கை வந்து கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து சவுண்டு கேட்டு வந்து வராரு என்ன துப்பாக்கி சுடுற சவுண்டில் கேட்க ஏதோ பிரச்சினமாக இருக்குன்ட்டு அவர் வராரு அவரையும் வந்து சுட்டு கொண்டுருவாங்க ஓகே அந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் வந்து சுட்டு கொண்டுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு அதிகாரிகள் ஓகேவா இந்த கவுண்ட் வந்து விட்டுருங்க பன்னெண்டு பாங்க மாங்க கவுண்ட் முக்கியம் கிடையாது ஒரு பன்னெண்டு கிட்ட வந்து சுட்டு கொண்டுட்டாங்க மேலும் வந்து அந்த குடியிருப்புகள் வந்து எப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸாக தான் வந்திருக்கும் அந்த குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகளில் இருந்து வர வர இவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த இந்திய டீம் ஓகே அந்த ரெஜிமெண்ட்டில் உள்ளவங்க என்ன ஒன்றாம் ரெஜிமெண்ட்டு இருபத்தி மூணாம் ரெஜிமெண்ட்டில் உள்ளவங்க வந்து அதில் வந்து சுட்டு கொண்டுகிட்டே வந்திருக்காங்க இதெல்லாம் இந்த தகவலாம் வந்து அந்த வழியாக போகக்கூடிய உன்னர்த்தர் மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த வழியாக போகக்கூடிய ரோட்டு வழியாக போகக்கூடிய மேஜர் கூட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுட்டு ஓகே உள்ளே வந்து ஒரு பெரிய கலவரம் வந்துட்டேன்ட்டு உடனே அவர் வந்து யார் கர்னல் கில்லஸ் ஜில்லஸ்பி கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து அழைப்பு விடுகிறார் ஜில்லபி ஜில்லஸ்பி வந்து ஒரு பெரிய ஆள் தான் ஓகே எந்த இதுனாலும் வந்து அடிக்கிடுவார் ஸோ ஜில்ஸ்பிக்கு வந்து அழைப்பு வந்துகிடுகிறார் அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவர் இருக்கார்ல திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதேஹர் பதேஹர் வந்து எங்கே இருக்கிறாரு வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கார் அவரை விடுதலை செய்து அவர் வந்து புதிய மன்னனாக வந்து அறிவிச்சுறாங்க மேலும் அவருடைய கொடி புலிக்கொடியை வந்து ஏற்றிருந்தாங்க ஓகே மூத்து பத்து பூட மூத்த மகன் பதவி எழுதுகிற புதிய மன்னரை அறிவித்து புலிக்கொடியை வந்து ஏற்றி விடுகிறார்கள் இவர் ஜில்லஸ்பி வரல ஜில்லஸ்பி வந்தோடனே எல்லோரும் வந்து சரண் அடைஞ்சிருக்கப்பா இந்த போரை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேப்பாரு இவங்க எல்லோரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவார் வெயிட் பண்ணி அவர் பீரங்கி படை வந்து அவர் வச்சுருப்பார் ஸோ பீரங்கி படையை வைத்து கண்ணில் படுற எல்லாரையும் வந்து சொட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு கண்ணில் பட்டு எல்லாரையும் ஓடி ஒளிஞ்ச எல்லாரையும் வந்து சொட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு இந்த இதை வச்சே வந்து ஒரு தெலுங்கு தெலுங்காக கன்னடமான தெலுங்கு தான் நினைக்கிறேன் தெலுங்கில் வந்து இவர் ராம் சரணோட அப்பா ச ச சிரஞ்சீவி சிரஞ்சீவி நடித்த ஒரு படம் உண்டு நரசிம்ம ராவ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்துலலாம் இந்த சீனை வந்து அப்படியே தத்துருவமாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த பாளையக்காரர் முறை அவங்கள சுடுறது அதுதான் ஓப்பனிங் சீனில் வரும் அவங்கள வந்து எண்ணூறு வீரர்களை வந்து அந்த பீரங்கி இருக்குல்ல பீரங்கி படையை வச்சு எண்ணூறு வீரர்களை வந்து சுற்றுக்கொள்ளினே இருப்பார் ஜிலஸ்பி ஓகே மேலும் வந்து அறநூறு பேரை வந்து சிறைப்பிடிச்சு அந்த அறநூறு பேரையும் என்ன பண்ணுவார்னால் அந்த இப்படி இருக்கல பீரங்கி இந்த பீரங்கியோட பகுதியில் கெட்டிடுவார் கெட்டிட்டு பீரங்கியை வச்சு அடிப்பார் பீரங்கியை வச்சு அட்டிக்கும் போது ஒட்டம்பு செதறி சது இறப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடூரமாக வந்து எல்லோரையும் கொன்று இந்த கிளர்ச்சியை வந்து அடக்கிட்டார் அடக்கி வேலூர் கோட்டையை வந்து மீண்டும் வந்து அவங்களோட ஆங்கிலேயர்களோட கம்பெனி கண்ட்ரோல் வந்து கொண்டு விட்டாங்க ஆனால் இவங்களோட டார்கெட் வந்து என்னது திப்பு சுல்தான் மற்றும் இவர் ஜமாலுதீன் இருக்கார்ல ஜமாலுதீன் அந்த இரவு க காவலுக்கு இருந்தவர்களோட டார்கெட்லாம் வந்து என்னென்னா ஒரு பத்து நாள் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சிக்கிட்டோம்னா ஒரு பத்தாயிரம் வீரர்கள் கொண்டு வந்து இந்த கோட்டையை நம்ம முழுசாக கைப்பற்றாலும் நினைப்பாங்க ஆனால் ஒரு இரவு தான் முடிஞ்சிருக்கோம் அடுத்த ஒரு ஒம்போது மணி நேரத்துக்கிட்டே வந்து இவர் ஜில்ஸ்பி வந்து எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி கோட்டையை வந்து மீண்டும் வந்து இங்கே இவங்களுக்கே வந்து கைப்பற்றி கொடுத்துருவார் ஆங்கிலேயர்களுக்கே இதற்காண்டி வந்து ஓகே இந்த பிரச்சனை நடந்துட்ட இந்த பிரச்சனையை வந்து மீண்டும் கை கோட்டையை கைப்பற்றி கொடுத்ததுக்காக ஜில்லஸ்பிக்கு வந்து ஏழாயிரம் பகோடாக்கள் வந்து பரிசோதகையாக வந்து வழங்கப்பட்டது மேலும் பதை ஹைதரையும் வந்து சுட்டுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்வார் ஜில்லஸ்பி ஆனால் பதை ஹைதரை வந்து சுட்டுக்கொள்ள வேண்டாம் அது பெரிய பிரச்சனை ஆயிரம் அப்படின்ட்டு பதை ஹைதரை வந்து கொல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்துகிறாங்க மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறோட வேலூர் கழகம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைகிறது பிளான் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு சரி வர பிளான் இல்லை மேலும் இவங்ககிட்ட அவங்ககிட்ட பீரங்கி படம் உண்டு இவங்ககிட்ட வந்து துப்பாக்கி தான் உண்டு மேலும் ஆட்கள் கம்மி இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகம் வந்து தோல்வி அடைந்தது ஓகேவா இந்த இதற்கு பிறகு வந்து என்ன இந்த தோல்வி அடைந்ததில் இந்த காண்டி இவர் இருக்கார்ல அப்போதைய ஆளுநர் யார் வில்லியம் பெண்டிங் அவர் வந்து திரும்ப ஊருக்கு கூட்டுருவாங்க நீங்கள் அங்கே இருந்தது போதுண்டு இங்கே வில்லியம் பெண்டிங் கூப்பிட்டு வேற ஆளுநர் வந்து நினைப்பாங்க மேலும் தளபதி ஜான் குரடாக்கு வந்து மாற்றிடுவாங்க இவங்களெல்லாம் மாற்றிட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிஞ்சுட்டு அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க மேலும் இந்த வேலூர் கழகம் இருக்குல்ல இந்த வேலூர் கழகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு நடந்த பெருங்கிளர்ச்சிக்கு வந்து ஒரு முன்னோடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சில பகுதிகளில் வந்து நடந்துச்சு லக்னோ கான்பூர் ஜான்சி ஓகேவா வேறு ஓகேவா டெல் டெல்லி ஓகேவா இந்த மாதிரி ஒரு சில இவ ஏரியில் நடந்துச்சு அதற்கான முக்கிய முன்னோடியே வந்து தமிழகத்தில் நடந்த இந்த வேலூர் கழகம் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது மேலும் இந்த உடை தானே இவ்வளோ பிரச்சனை அந்த தொப்பி அந்த இது அந்த சிலுவை அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அந்த உடை சீர்திருத்தம் வந்து திரும்ப வித் வந்து செய்யப்படுது திரும்ப வாங்கப்பட்டது ஓகேவா இந்த உ இந்த உடை சீர்திருத்தத்தை வச்சது இவ்வளோ பிரச்சனையுமே அந்த நடக்கும் ஸோ உடை சீர்திருத்தம் வந்து திரும்ப வந்து பெறப்பட்டது ஸோ மேலும் மேலும் ஓகே இதில் வந்து வேறு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உண்டு அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருங்கிணர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருங்கிழற்சியை பற்றி பார்க்கும்போது வந்து பார்ப்போம்